அப்ப அதுலதான் அந்த ஸ்டண்ட்டுக்கு ரெப்ரசென்ட் பண்ணி விஜய் போயிருந்தாரு. அப்பதானே அது ஒரு பின்னாடி உட்கார வச்சிட்டாங்கன்னு ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்தது. கரெக்ட். அதுக்கப்புறம் இன்னொன்னு நடக்கிறதா இருந்தது, அது என்னன்னா ஜெயலலிதா உடம்பு சரியில்லாதனால அப்படியே நின்றுச்சு. அது அது என்னன்னு தெரியல. ஆனா அங்க இருந்து இங்க வந்ததுலாம் வேற லெவலு இப்ப வந்தா மாசு. என்ன ரஜினி பக்கத்துல உட்கார வைப்பாங்களா எப்படின்னு தெரியல. அதுதான் விட்டோபா, இப்ப போனா இப்ப தெரியும் அவர் மாசம் இல்லைன்னு அப்படி இருக்கும். அதனால கண்டிப்பா அதுக்காகவே போகணும். இப்பெல்லாம் பின்னாடி உட்கார வச்சானுங்கன்னா நம்ம பசங்க செஞ்சிருவானுங்க. டிஎம்கே தான் ஃபர்ஸ்ட், டிஎம்கேக்கு அதுக்கப்புறம் தான் ரஜினி. ஆடியன்ஸுக்கே ஒரு இது வந்துடும், என்ன பண்றானுங்க இவனுங்க விஜய் வச்சுன்ட்டு. சுதேந்திர ப்ரோ, சையது ப்ரோ வராரான்னு பாருங்க. நான் இது பண்ண ரெக்வஸ்ட் கொடுத்தேன், ஐ மீன் இது பண்ண. இந்த நியூஸ் தமிழ் 24/7 தான் ரொம்ப பண்றான் மற்ற நியூஸ் சேனலோட. நியூஸ் 7 தானே பயங்கரமா பண்றான். ஷேர் பண்ணிருக்காங்களா நியூஸ் 24/7? எப்பயுமே இதான் போடுவான். நமக்கு யாருதான் இல்ல யாரு ஓனர் எனக்கு தெரியும். அவன் வந்து பக்கா ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி, ஓகேவா? பாலிமர் வந்து அவன், ஆமா அதே போல அவன் பிஜேபி கோஷ்டி ஒண்ணு ரெண்டு, ஓகேவா? ராஜ், ராஜ் இருக்கு பாத்தீங்களா, ராஜ் ஜெயா இதோடைய அட்மினும் கிட்டத்தட்ட ஆமைங்க. அதனால கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, ரியாலிட்டி இதுதான். அவனுக்கு அப்படிதான் பேசுவானுங்க, அப்படிதான் வந்து நியூஸ் போடுவானுங்க. கிரிக்கெட் பாத்தீங்க எதுக்குமே. நான் சன் டிவி தான் இப்படி பண்ணுவான் நினைச்சேன் அரசியல் வரும்போது, பார்த்தா சன் டிவி ரொம்ப சாஃப்ட் கார்னரா. சன் டிவி தான் வாங்க வாங்க நம்ம தளபதி படத்தை போட்டு அவன் வயித்த தேத்திட்டு இருக்கானே. இல்ல இல்ல, இவனுங்க எல்லாம் கம்பேர் பண்ணும் போது இந்த சன் நியூஸ் வந்து எவ்வளவு பேட் பண்ணு எனக்கு. நம்ம சைடு அவனா சரி எடிட் போட்டு பாட்டு தான் போடுறான். சன் நியூஸ் எவ்வளவு பெட்டர்னு உங்களுக்கு தோணலாம், என்னன்னா உங்களுக்கு இப்பவுமே பண்ண மாட்டான் சன் நியூஸ். அது கொஞ்ச நாள்கள் போக போக போகதான் வந்துட்டு பண்ணுவாங்க. ரெண்டாவது இன்னொன்னு, அவங்க வந்து ரொம்ப மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவா இருக்கானுங்க. இவனுங்க மாதிரி சில்லற பசங்க கிடையாது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருக்கும் போது அவனுக்கு வந்து கொஞ்சம் பார்த்துதான் இதை ஹேண்டில் பண்ணணும். அதுக்காக அவனு யோக்கிய சிகாமணிகள்லாம் சொல்ல வரல. அவன் டெஃபினட்டா அவனுக்கு செய்வாங்க, செய்யதான் போறாங்க. அது கரெக்டா இஷ்யூ பேஸ்டா அடிப்பானுங்க அவனுங்க. புரியுதுங்களா? சும்மா இந்த மாதிரி இந்த தண்டத்துக்கு எல்லாம் வன்மத்தை கைக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய ரெப்யூட்டேஷன் பேரும் அடுத்தது. அவங்க அந்த பிராண்ட் குத்திக்க மாட்டானுங்க, ஆன்டி விஜய் அப்படிங்கிற மாதிரி குத்திக்க மாட்டானுங்க. நேக்கா எங்க அடிக்கணுமோ அங்க அடிப்பானுங்க. இப்போ டிஎம்கேக்கு ஃபேவரா பண்ணணும், இவரை தாழ்த்தணும்னு சொல்லிட்டு வரும்பொழுது அந்த மாதிரி வேலைகளை தான் நிச்சயமா செய்ய தான் போறாங்க அவங்களும். சன் டிவியும் அடிப்பான், கண்டிப்பா இறங்கி அடிப்பான். இல்ல ஆக்சுவலி சன் டிவி பயங்கர ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ணுவான். டிஎம்கே ஒரு மாதிரி அவசரத்தனமா ஏதாச்சும் பண்ணாலும் சன் டிவி ஸ்மார்ட்டா தான் அடிக்க பார்ப்பான் இன்டைரக்டா நிறைய விஷயத்துல. விஜயகாந்த் கண்டிப்பா நான் சொல்றேன், இது வந்து மக்கள் மத்தியில தேவையில்லாத ஒரு பேரை தான் ஏற்படுத்தும் உங்களுக்கு. அடுத்த எலெக்ஷன்லயே அதுக்கான ரிசல்ட் தெரியும், அப்படிதான் போகும். இப்ப மட்டும் நல்ல பேர் இருக்குது, யாராச்சும் நான் சொல்லுங்க. சரி, 6000 ரூபாய் குடுத்துட்டாங்களா எல்லாருக்கும்? குடுத்துட்டு இருக்காங்க. இல்ல விட்டோபா, என்னன்னா நல்ல பேர் இருக்குதோ நல்ல பேர் இல்லையோ, இந்த ஊர்ல வந்து உனக்கு தெரியும் இந்த சில ஆட்களை வர விட மாட்டாங்க. அப்படி வர விடாம இருக்கிறதுக்கு வேற ஆப்ஷன் இல்லாம சூஸ் பண்ணப்படுறதுதான் வந்துட்டு இந்த இது. ஏன்னா இங்க யாரு வரணும்னு ஓட்டு போடுறத விட யாரு வரக்கூடாதுங்கிற கான்செப்ட்லதான் இன்னைக்கு போட வேண்டியதா. சூஸ் இல்ல சீவில் அப்படிங்கிற மாதிரி வாஸ்தவமான பேச்சு எனக்கு. ஆக்சுவலா எங்க அம்மா எல்லாம் போயிட்டு இவன் வேணும்னு ஓட்டு போட மாட்டாங்க, அவன் வேண்டாம் அப்படிங்கறதுக்காகவே ஆப்போசிட்ல இருக்குன்னு ஓட்டு போடுவாங்க. ஆக்சுவலா எனக்கு கத்தி டைம்ல தோணும், இவர் வந்து எப்படியாச்சும் ஒரு 10 வருஷத்துல 15 வருஷத்துல ஒரு பயங்கரமான இடத்துக்கு வருவாரு பாலிடிக்ஸ்ல. அந்த மாதிரி ஓரளவுக்கு அவர் ஸ்டெப் ஸ்டெப்பா எடுத்துட்டு வந்தாரு பொறுமையா. எனக்கு எனக்கு என்னமோ
நிறைய பேர் அவர் அண்டர் எஸ்டிமேட் தான் பண்றாங்க நம்ம சைட்லயே கூட இவ்வளோ இல்ல பிஜே டிஎம்கே ஏடிஎம்கேவை தாண்டி பண்றது கஷ்டம் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே. எனக்கு என்னவோ ஏன் இன்ஸ்டிங்டிவா இது இது வந்து லாஜிக்கலி கரெக்டா தான், இன்ஸ்டிங்டிவா வந்து அவருக்கு இன்னமும் நீங்களாம் நினைக்கிறத விட ஓரளவுக்கு நம்மளாம் நினைக்கிறத விட ஒரு ஸ்டெப் அதிகமா தான் அவருக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குமோ இருக்கும்னு தோணுது. அத அதான் நீ காலையிலேயே சொன்னோம் என்னன்னா நமக்கு மேபி ஓகே சரி ரியாலிட்டி அவரு இப்ப வரமாட்டாரு ஜெயிக்க மாட்டாரு அதெல்லாம் இருக்கட்டும், ஆனா நம்மளே அதை வந்து ஒரு நெகட்டிவா இது பண்ண வேணாம், நம்மளே வந்து இவர் 5% தான் வாங்குவாரு 4% வாங்குவாரு நம்மளே அதை வந்து ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்க வேணாம், அண்டர் எஸ்டிமேட்டும் பண்ண வேணாம் ஓவர் எஸ்டிமேட்டும் பண்ண வேணாம். ஓகேவா பாசிட்டிவா எது ஆப்டிமிஸ்டிக்கா நம்ம நினைச்சிட்டு போயிட்டே இருப்போம் அதான், ஏன்னா நமக்குள்ளாரே ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் பண்ண வேணாம், அவரு இப்ப வந்தாருன்னா ஜெயிக்க மாட்டாரு இன்னொரு 10 வருஷம் 15 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே அது வந்து சுருக்கிக்க வேணாம். ஆனா கண்டிப்பா ஒரு பயங்கரமான இம்பாக்ட் இருக்கும் இவர் வரும்போது, எல்லாரும் ஒரு ஷாக் ஆகிற மாதிரிதான் அவரோட ரிசல்ட்ஸும் ஓரளவுக்கு இருக்கும் என்ன பொறுத்தவரை. ஏன்னா அவரு ஸ்மார்ட்டா அவரோட இந்த சினிமாவே அவர் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் வேற லெவலு, பாலிடிக்ஸ்ல டிஃப்ரெண்ட் தான், அந்த கிரவுண்டையும் அவர் கத்துக்கிட்டு ஏதாச்சும் பண்ணிடுவாரு. சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு இப்ப வர்றது எல்லாமே மூவ் எல்லாமே நல்லா இருக்கு. என்னன்னா இப்ப இந்த விஎம்ஐல ஒரு சிலர் இருக்கிறாங்க அவங்களும் அது மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆயிட்டு இன்னும் கொஞ்சம் இதாகணும் அவ்வளவுதான். ஆனா தான் நம்ம நினைச்சத விட ஒண்ணு பயங்கரமா நடந்ததுன்னா அந்த டைம்ல இன்னும் ஒரு செம்ம சந்தோஷம் வரும். இந்த இன்விடேஷன் உண்மையா சரி இது கலைஞர் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு வருவாருன்னு எதிர்பார்க்கப்படுதா? வருவாங்கன்னு பேசிருக்குது அப்படிதான் சொல்றாங்க வரணும், பர்சனலா கேட்டா வரணும். அஜித் வரப்போறா இருக்கு சக்தி ஏதோ போட்டிருக்கான் அப்படின்னு அவரு தமிழ்நாடு வந்துட்டாரு அப்படின்னு வந்தா பேசுவார்ல அவரு பேசுறதுல உனக்கு என்னடா அவ்வளவு ஆர்வம் இல்ல ஆரம்ப இது வந்து கொஞ்சம் கலைஞருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தானே பேசி ஆகணும் போயிட்டு. அதெல்லாம் ஒரு தப்பு இல்லைங்க நீங்க பாருங்களேன் இந்த பாருங்க எந்த ஒரு பாலிட்டீஷியனையும் 100% வந்துட்டு கெட்டவே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண முடியாது. ஆல்டர்னேட்டிவ் வேணும் அப்படிங்கிறதுக்காக வர்றாங்க அல்லது நான் பெட்டரா பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வர்றாங்க. அதுக்காக இப்ப கலைஞர்கிட்ட எவ்வளவு பாசிட்டிவ்ஸ் இருக்குது அதை பத்தி பேசலாம். அவர் 4 விஷயங்கள் இன்ஸ்பயர் பண்ணிருப்பாரு அவரு அவர்கிட்ட 3 விஷயம் இன்ஸ்பயர் ஆகும். ப்ரோ எனக்கு ஒரே ஒரு டவுட் உங்களுக்கு எல்லாம் வயசு ஆயிடுச்சுன்னு கேக்குறேன் இப்போ என்ன விட 6 வருஷம் பெரியவர் ப்ரோ, 6 வருஷத்துல 5 குழந்தை பெத்திருக்கலாம் புரியுதா. ஒன்னே ரொம்ப கஷ்டமா இருக்கா நீ? ஆமாமா ஐயோ இல்ல இல்ல இது எல்லா எல்லா தாய் குளம் வந்திருக்காங்க வந்துட்டு வெளியே போறாங்க. இல்ல இல்ல விட்டோப்பா இங்க நம்ம பெங்களூர்ல ஸ்கூல் ஃபீஸ் நினைச்சாலே நீ ஒண்ணு போதும் இல்ல வேண்டே வேணாம்னு கூட யோசிப்போ. ஆனா சுரிந்தர் ப்ரோ நான் பெங்களூர் வந்தப்ப நான் வந்து ஷாக் ஆனது ஸ்கூல் ஃபீஸ் தான் ப்ரோ, ஏன்னா ஸ்கூல் ஃபீஸ் சென்னையை விட கம்மியா தான் இருக்கு ஓரளவுக்கு. இங்க என்னது கம்மியாவா? சென்னையில பாத்துட்டு இருந்தேன் அங்க வந்து எனக்கு 2-3 லட்சம் டொனேஷன்
இங்க வந்துட்டோன்னே எனக்கு இங்க கேட்டதுக்கு வந்து இங்க எனக்கு டீசெண்டா ஓரளவுக்கு தோணுச்சு, அதை விட சென்னையை கம்பேர் பண்ணும்போது ஸ்கூல் இல்ல இன் டேர்ம்ஸ் ஆஃப் எல்லா இதுலயுமே சென்னை விட பெங்களூர் வந்து அதிகம். ஓகே ரெண்ட்ல பயங்கர அதிகம் பெங்களூரு, சென்னையில இன்னமும் நல்ல ரெண்ட் எல்லாம் நல்லா இருக்கு. சரி நான் கேட்க வந்த கேள்வி கேக்குறேன், இப்போ கருணாநிதி எம்ஜிஆர் பத்தி எனக்கு தெரியல அவ்வளவா, கருணாநிதி வந்து வந்தது வந்து இல்ல பாலிடிக்ஸ்க்காக தான் அவர் வந்தாரு இல்லையா, ஊரு விட்டு ஊர் வந்தது சினிமால ஏதோ பண்ணிக்கிட்டு அப்படியே பாலிடிக்ஸ்ல வந்து வரணும், பாலிடிக்ஸ் வந்து அந்த டைம்ல அவங்க எல்லாம் எந்த இன்டென்ஷனோட வந்திருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? எந்த இன்டென்ஷன்லாம் பொருள் லீடர் ஆகணும் இல்லையா? மக்களுக்கு உதவி பண்ணு ஒற்றை வரியில அடைக்கிறாது, அதெல்லாம் பெரிய தத்துவார்த்த அரசியல், அதாவது எப்படின்னா ஒரு கொள்கை ரீதியான பெரிய சேஞ்சஸ் கொண்டு வந்த தேசிய பாலிடிக்ஸ்ல இருந்து வந்து தமிழ் தேசிய பாலிடிக்ஸுக்கு வர டைம் வந்துட்டு அந்த டைம் தான். சரி ஓகே, ஆனா அவங்க எல்லாம் ஏன் வந்து ஒரு பாயிண்ட்க்கு மேல டிவைட் ஆயிட்டு இந்த கரப்ஷன்ஸ்க்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுறாங்க? இன்னும் யாருமே பேச மாட்டேங்க. இல்ல நீ ரெண்டு இரு 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 இரு, அதாவது எப்படின்னா எல்லா நான் சாரி நான் இன்னொரு இதை ஹேண்டில் பண்ணிட்டு ஒரு காஃபி வாங்கிட்டு இருந்தேன், அந்த கேப்ல தான் பாக்கெட்ல போட்டிருந்தேன், தான் எடுக்கிறேன். அது வந்து சி காலத்தின் போக்கில் உனக்கு வந்து ஜெயிக்கணும், வெற்றி வெற்றி இருந்தால் தான் போக முடியும், அப்புறம் கட்சியை ரன் பண்ணணும், சஸ்டைனபிளாக இருக்கணும், 5 வருஷம் ஆட்சி இருக்குது, 5 வருஷம் ஆட்சி இல்லை, அந்த 5 வருஷம் ஆட்சியில் வந்துட்டு இன்டாக்டாக வைக்கணும் மக்களை, கட்சியை நடத்தணும், தொண்டர்களை கட்டுக்கோப்ப வைக்கணும், ஆங்காங்கே மாநாடு போடணும், இது பண்ணணும் அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸுடைய ட்ரெண்டு மாறுது, ஓட்டுக்கு காசு கொடுக்கணும், தொகுதிக்கு இவ்வளோ செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்ட் வந்துட்டு ஒண்ணு கிரியேட் ஆகுது. அது யார ஆரம்பிச்சாங்க? அது இவனுங்க தானே அப்புறம் உருவாக்குனது, அதுதான் நான் கேட்க வரேன். ஒரு நல்லவன் என்னைக்குமே நல்லவனா தானே இருக்கணும், அவன் எப்படி அந்த எந்த இது அவனுக்கு ஒரு கெட்டது நடந்து அவனை கெட்டது ஆனா பரவாயில்ல, அவன் என்னைக்குமே நல்லவனா இருந்து நல்லவனா இருக்கிறது தானே உலக நியதி, அது ஏன் மாறுதுன்னு கேக்குறேன். அது எந்த பாயிண்ட்ல மாறுது? ஆசைகள் தான், ஆசைகள் அதிகமாக என்ன புரியுதா இல்லையா அவனுக்கு? ஸோ வந்து நீ வந்து பெரிய இன்டென்ஷன்ஸோடு வந்தீங்க, அந்த இன்டென்ஷன்ஸ்லேயும் நீங்கள் எதுவுமே பண்ணலை அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன், பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படின்னா இப்போ உதாரணமாக வந்து பார்த்தோன்னு சொன்னதுக்கு இந்த ப்ரோ பண்ணியிருக்காங்க, ஆனால் அதே பண்ணவங்க தான் ஏன் இப்படி ஆகுறாங்கன்ட்டு என் கேள்வி. அது அவ்வளோதான், ஜஸ்ட் ஹியூமன் பீங், அவ்வளோதான். ஆசை ஆசைகள் பெருசாகுது, குடும்பங்கள் பெருசாகுது, எல்லாருக்கும் நிறைய செய்யணும், அது பண்ணணும் இது பண்ணணும், அப்புறம் உன்னை சுற்றி நிறைய பேர் வந்து அது வேணும் இது வேணுங்கிறாங்க, அதிகாரம் வேணும்னு ஒருத்தன் கேட்குறான், எனக்கு இந்த துறையை தந்துருக்குறான் ஒருத்தர் அது வேணுங்கிறான், அப்புறம் நாளடைவில் கட்சியை ரன் பண்ணுறதுக்கே பணம் தேவைப்படுது போகும்போது இந்த மாதிரி கரெக்டாக வேணும். அவ்வளோதான், இதுதான் சிம்பிள், இது எல்லாருக்கும் தெரியும். இது வந்து பெரிய நீ ஒன்று ரொம்ப பெரிய கேள்விலாம் கேட்கல, இது எல்லாருக்குமே தெரியும். நல்லவன எல்லாருக்குள்ளேயும் ஒரு மனசுலையும் இருப்பான், மிருகமும் இருக்கும்ப்பா, இல்லை அவனுமே வந்து 100% அயோக்கிய புயலும் கிடையாது, 100% இதுவும் யோக்கியமும் கிடையாது. பட் நீ கேட்டது இதுதான் மேட்டர், மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்குள்ளே வரும்போது இந்த மாதிரி கரெக்ட் ஆகிடுறாங்க. அவ்வளோ இப்போ கூட்டணி ஏன் அவ்வளோ இவ்வளோன்னு சொல்லி எம்ஜிஆர்லாம் வந்து எப்படி இருந்தார்? எம்ஜிஆர் எனக்கு தெரியாது, எம்ஜிஆர் பத்தி சுத்தமா கருணாநிதியாச்சும் நான் இருக்கும்போது இருந்தது எனக்கு தெரியாது, எம்ஜிஆர் எப்படி இருந்தாரு எனக்கு தெரியாது, இல்ல விடோபா எம்ஜிஆர் எப்படி வந்தாருன்னா அவர் வந்து ஆரம்பத்துல வந்தது கேக்கல கோரே ப்ரோ, அவர் எப்படி இருந்தாரு வந்த அப்புறம் எப்படி இருந்தா? எம்ஜிஆர் ஆச்சு பொக்கால் ஆச்சுன்னு சொல்லுவாங்க, போய் நீங்க எடுத்து பாருங்க அந்த பழைய இதெல்லாம் செய்தி எல்லாம் இருக்கும், எடுத்து படிங்க. எம்ஜிஆர் ஆட்சியில் நடந்த அராஜகம் எல்லாம் நிறைய இருக்கு. சாராய் என்ன பண்ணப்பலன்னா இவரு சாராயத்தை எல்லாத்தையும் ஒழிக்கணும்னு சொல்லி நல்ல ஒரு திட்டம், அருமையான திட்டம் கொண்டு வந்தாப்ல. ஆனா என்ன பண்ணாருன்னா இந்த பணையங்களுக்கு பணக்காரனுங்களுக்கு எல்லாத்தையுமே நீங்க வந்து பப்பு வச்சுக்கலாம்னு சொல்லி அதுக்கான லைசன்ஸ் கொடுத்தாப்ல.
இங்க குடிக்காதீங்க அங்க போய் குடிங்க அப்படின்னாரு. அவருடைய ஆட்சியில வந்து மதுவை ஒழித்த ஆட்சின்னு சொல்லுவானுங்க, ஆனா மது வளர்த்தன ஆட்சி அந்த ஆட்சி தான். அதே போல பள்ளிக்கூடங்கள் இந்த கல்லூரி எல்லாம் தனியார்கிட்ட வந்து அதிகமா ஒப்படைச்சதும் அந்த ஆட்சியில தான் நிறைய இருக்கு. அவர் படத்துல மட்டும்தாங்க ஸ்லம்மு, அதே போல இந்த ஏழை மக்கள்னு சொல்லிட்டு பாடிட்டு பாப்பல, ஆனா அவங்களுக்காக ஒண்ணுமே கடைசி வரைக்கும் செய்ய கிடையாது. இல்ல ஆனா இந்த பேர் என்ன கரப்ஷனா அவர் எப்படி இருந்தாருன்னு கேக்குறேன். ஆ கரப்ஷன் எல்லாம் அவர் எப்பயும் போலதான், எப்பயும் போலன்னா அதெல்லாம் சமய பயம் பணம் பார்த்துட்டாப்ல அவரு. ஊழல்வாதிங்க அவரெல்லாம், பக்காவான ஊழல்வாதி. நான் இங்க சொல்றேன் இல்லைங்க, தமிழக அரசியல்ல கக்கனை தவிர்த்து காமராஜரை தவிர்த்து யாருமே அல்ல. கக்கன் வந்து காமராஜருக்கு முற்பட்ட காலத்துல இருந்தவர், அவரு வரலாறு காங்கிரஸ் சேர்ந்தவர் தான். ஆனா ரொம்ப எளிமையா வாழ்ந்தாரு, கடைசி வரைக்கும் தனக்குனு சொத்து வச்சுக்கல. தனக்கு காமராஜ் சட்டப்பேல் என்னாச்சு 10 ரூபா இருந்தது, அவர்கள்ட்ட அது கூட கிடையாது. ரெண்டு பேரும் எளிமையா வாழ்ந்தவங்க. 10 ரூபாடா அவருக்கு சம்பளம் வந்திருக்கும், அவரு ஒரு பீசா காமராஜ் சம்பளத்தையும் அவங்க வச்சுக்கலன்னா பாத்துக்கோங்க. அப்படியாப்பட்ட ஒரு முதலமைச்சர நம்ம நாட்டுல எங்க நினைச்சு நம்ம பாத்துக்க, இப்ப நம்மளால பாக்க முடியுதா? இப்ப சொல்லுவாங்க சும்மா சொத்து கணக்குல காட்டுவாங்க இவ்வளவு இருக்குது அவ்வளவு இருக்குதுன்ட்டு, ஆனா நிஜத்துல பார்த்தோம்னா பல கோடி, கிட்டத்தட்ட அது ஒரு இந்தியாவில top 20 கூட வருவாங்க அவங்க எல்லாம். ஆனா அவங்க காலகட்டத்துல அப்படி இருந்தாங்க. நிறைய தலைவர்கள் அந்த மாதிரி இருந்திருக்காங்க, அதாவது அரசியல்ல இல்லாத நிறைய தலைவர்களே இருந்திருக்காங்க. பட் ஆனா அதுக்கு மேல இந்த மாதிரி ஒருத்தர் வருவாங்களா அப்படின்னா கண்டிப்பா சந்தேகம் தான். சந்தேகம் சொல்லுங்க தலைவா. இப்ப இருக்கக்கூடிய மீடியா, இப்ப இருக்கக்கூடிய ட்ரோல் மெட்டீரியல், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்து இன்னைக்கு எப்படி சீமான் பேசிட்டு இருந்தாரோ அந்த மாதிரிதான் கருணாநிதி பேசிட்டு இருந்தாரு அங்க. அப்போ அந்த டைம்ல உங்களுக்கு இப்ப நீங்க சொல்றீங்கல்ல அப்படி வாழ்ந்த காமராஜர், அப்படி வாழ்ந்த காமராஜர் சொல்லுது, அந்த காமராஜரை தோக்கடிச்சது யாரு? இதே மக்கள் தான் ஏன் தோக்கடிச்சாங்க சொல்லு பாப்போம். அவர் தேசிய நீரோட்டத்துல இணைஞ்சிட்டாரு, இவங்க தமிழ் தேசிய அரசியல பேசினாங்க, இவங்க தமிழ்நாடு தமிழ் தமிழ் பேசினாங்க, தமிழ் தான். இன்னைக்கு சீமான் பேசிட்டு இருக்கிறத அன்னைக்கு அவங்க பேசினாங்கப்பா, நான் உனக்கு சிம்பிளா சொல்றேன். அதுல கொஞ்சம் அந்த முட்டாள்தனமான சில பேச்சுகள் இருக்குதா இல்லையா, அதை மட்டும் நீ ரிமூவ் பண்ணி நீக்கிடு. கண்டிப்பா கண்டிப்பா. அந்த மாதிரி கொஞ்சம் இல்லாஜிக்கலாம். ஆமா ஆமா நீக்கிட்டு. உங்க அண்ணன் நீ முட்டா பையன் இல்ல, அவர் சர்க்காஸ்டிக்கா நிறைய பேசுவார். முட்டா பையன் எல்லாம் சொல்லல, முட்டாள்தனமான பேச்சுகள் இருக்குதா இல்லையா, அந்த இதை மட்டும் நீக்கிடு. இதா அவங்க பேசிட்டு இருந்தாங்க அன்னைக்கு, அந்த அளவுக்கு மீடியா அது இதெல்லாம் வந்து கிடையாது. தெருமுனை கூட்டம் நான் பேசினாதான் கேக்குறதா? இப்ப கேக்கல. காமராஜர் அழிஞ்சிருச்சு அவ்வளவுதான். ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சது அவரு தொகுதிக்கு. அவர் எவ்வளவு விஷயங்கள் பண்ணி இருந்தா அந்த டைம்ல, ஆனா அவரு விருத்தாச்சலத்துக்கு ஒண்ணுமே பண்ண கிடையாது. காமராஜர் இப்படிதான் இருந்தாருன்னு உங்களால எப்படி ப்ரோ நல்லவராவே? யாரா பேச கேக்குதா? இல்ல இல்ல கேக்கல, விட்டு கேக்குதுல விட்டு போயிருந்தேன். கேக்குதா? கேக்குதா? இப்ப கேக்குது. சொல்லு பழகு. வரலாறே சொல்லிடுச்சு, வரலாற்றுல ஒரு ஒரு கரை அவர் மேல இல்ல, ஒரு கேஸ் அவர் மேல இல்ல.
சரி ஒரு நிமிஷம் புரியுதா, திரும்ப அவரை வந்து நீ உரைச்சு பார்க்காது, இது என்ன ப்ரூஃப் எடுத்துக்காது. சையது சையது பின்ன பாலாஜி கான்ட்ரவர்சியா கொண்டு பாக்குறான் கேள்வி கேக்குறேன். திமுக அவரை எதிர்த்து களமாடிய திமுக காரங்களுக்கு அவரை அறுத்து கிழிச்சு தேர்தல் பிரச்சாரம் செஞ்ச திமுக. ஆனா அந்த டைம்ல இந்த சோசியல் மீடியா அதெல்லாம் இல்ல, சொல்றத கேளு, சோசியல் மீடியா தேவையில்ல. ஆனா எதிர்கட்சிக்காரன் வந்து அலிகேஷன் வைக்கலாம, அதுக்கு சோசியல் மீடியா தேவையில்லை. ஆனா அரசியல் களத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறான் அவன் கூட சித்தாந்த ரீதியா பிலாசபிகளா தத்துவார்த்த ரீதியா தான் அவர் மேல குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. ஏன் ரீப்ளேஸ்மெண்ட் தேவைன்னு சொல்லிட்டு, ஆனா ஒரு ஊழல் குற்றச்சாட்டு ஒரு கரப்ஷன் குற்றச்சாட்டு எதிர்கட்சி ஆளுக்களாலேயே வைக்க முடியல, குற்றச்சாட்டே வைக்க முடியல, அலிகேஷன். அந்த கட்சி மேல வந்தது வந்தது ஒரே ஒரு பிரச்சனை வந்துச்சு. எப்பன்னா கலவரம் நடந்தப்ப மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்தது. அந்த டைம்ல காமராஜ் கிட்டத்தட்ட எதுவுமே செய்யல, ரெண்டு தரப்பினர்களும் சண்டை போட்டு இறந்துட்டு இருந்தாங்க, அதை வேடிக்கைதான் பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு. ஊழல்ல ஒரு அவன் கேட்டது ஊழல், ஊழல் செய்யாத நபர் அதுதான் சொல்றேன். கக்கன் காமராஜ் நான் சொன்னது ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்கள், அவங்க எல்லாம் ஊழலே இல்ல அவங்க கையில. அவன் வந்து அவர் நேர்மையா தான் வாழ்ந்தாரு, கை வந்து கரப்படியில அப்படிங்கிறதுக்கு என்ன இது ப்ரூஃப் இருக்குது அப்படின்ட்டு கேட்கிறான். அந்த டைம்ல நம்ம சொல் பத்திரிகையில வர்றதான் நம்ம எழுதிக்கிறோம் அப்படின்னு சொல்றான். இல்ல அட்லீஸ்ட் சையத் இல்ல அட்லீஸ்ட் விட்டோபா, நீ வந்து ஒருத்தர் பத்தி கேக்குற அப்படின்னா, ஒரு பத்து பேர்கிட்ட கேக்குற அப்படின்னா, ஒரு பத்து பேர்ல வந்து ஒருத்தர பத்தி ஒரு அஞ்சு நெகட்டிவ் சொல்லுவாங்க, ஒரு பாசிட்டிவ் சொல்லுவாங்க. நீ பத்து பேர்த்திட்ட போய் காமராஜரை பத்தி பேசு, யாராவது ஒருத்தர் நெகட்டிவ் பேசுவாங்க அப்படின்னு. மேபி நம்ம ஜெனரேஷன் கூட விட்டுரு, நீ பழைய ஆளு அப்பா அம்மா தாத்தா பாட்டி யார்ட்ட வேணா போய் கேளு. அந்த பத்து பேரும் எதிர்கட்சிக்காரன்டே போய் கேளு, அவரை எதிர்த்து நின்றாங்களா இல்லையா அவன்கிட்டயே போய், அந்த பத்து பேர்ட்டையே கேளு, எதிரிகள் பத்து பேர்ட்டையே போய் கேளு. எப்பயும் எதிரிகள்ட்ட போய் நம்ம கேட்கும் போதுதான் சரியான பதில் கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாம் படம் எல்லாம் வந்து பாத்திருக்கீங்களா? அட்லீஸ்ட் காமராஜர் படம் எல்லாம் நான் பாத்துருக்க மாட்டான்டா, ஒரு முட்டா தற்குறிப்பா உனக்கு ஒண்ணும் தெரியாது. காமராஜர் படத்தை பார்த்து நான் என்ன பண்ண போறேன்? காமராஜர் படம் பாருங்க போங்க. ஐயோ பெரியார் படம் எல்லாம் பாத்துறாத, உன் கொள்கைக்கு கம்ப்ளீட்டா மாறானவரு, அப்புறம் நீ ஏதோ பேஜாராயிருவ. நீ என்ன கொள்கை மாறானவரு? நான் என்ன கொள்கை சொல்லுங்க, என் கொள்கை நீ சிம்பிளா ஒரே வரியில முடிச்சிடுறேன். திருக்குறள் மாதிரி ரெண்டு வரியில மேக்சிமம் அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. நீ இந்த ரிசர்வேஷனுக்கு எதிராக களமாடிட்டு இருக்கிற அந்த ரிசர்வேஷனை கொண்டு வந்ததே அந்த ஆள் தான். எது ரிசர்வேஷனை கொண்டு வந்தது அந்த ஆள்லாம் இல்ல. ஆட பாவி, உனக்கு எங்கிருந்து ஆரம்பிச்சு எங்கிருந்து முடிக்கிறது? அவர் நடத்திய போராட்டம், அவர் கொண்டு வந்த கொள்கை வரைவை அண்ணா வந்து சட்டப்பூர்வமாக்குனார், சட்ட ரீதியாக்குனார். போராட்டம் அவரோடது, சட்டம் வடிவம் கொடுத்து அதை அமலுக்கு கொண்டு வந்தாங்க. நம்ம செஞ்சுட்டு போறோம். அம்பேத்கர் என்ன சொம்பா கோர, இவனு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க சொல்லுங்க. அம்பேத்கர் இயற்றியது சட்டம் இல்லைன்னு சொல்ல வரல, ஆனா இதுக்கான இடஒதுக்கீட்டுக்கான சட்டம் எல்லாம் செஞ்சு கொண்டு வந்தது. ஆனா ஒவ்வொரு இப்ப வந்து மாநிலங்கள் பிரிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு மாநிலங்கள்லயும் அது பெரிய சிக்கலா இருந்தது. இப்ப கூட நம்ம நண்பர்கள் சொன்னாங்கல்ல, ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளயும் மறுபடியும் நீங்க வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து நீங்க யாரு அதிகமா இருக்கவங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க போடுங்கன்னு சொல்லிருக்காங்க. பெரியார் வந்து ஒரு ரிஃபார்மரு, பெரியாரு ஒரு ரிஃபார்மரா இருந்தாரு.
போராட்டம் நடத்துனது இங்க சட்ட வரியில போராட்டம் நடத்துனது. காமெடி பண்ணி விடுவா, காமெடி பண்ணதை விடுவா, ரிஃபார்மர் இல்லாம வேற என்னது அவரு. விடோபா உனக்கு ஒண்ணுமே தெரியாதுரா, தயவு செஞ்சு பேசாதரா. காமராஜர் யாருன்னு கேட்ட பாத்தியா நீ, அங்க நிக்கிற பயங்கரமான சாமி விடுறி. காமராஜர் எங்க யாருன்னு கேட்டேன் நானு உனக்கு. கண்ணுன்னு யாரோ சொன்னாரு அவர், என்னது கண்ணா? கண்ணன் இல்லடா போதும் திரும்ப திரும்ப சொல்றேன், நீ வந்து அரசியல் பேசாதே பேசாதன்னு திரும்ப திரும்ப சொல்றது காரணம் இதுதான்டா. காமராஜர் பீரியட்ல கக்கன் வந்து போலீஸ் மினிஸ்டர். எவனாவது இத வந்து ரெக்கார்டிங் பாருங்க, கக்கன் யாருன்னு தெரியாதவன் வந்து களமாடிட்டு இருக்கான். நான் தெரிஞ்சு என்ன பண்ண போறேன், இல்ல பெரியார் என்னது சொல்லுங்க, அவர் ரிஃபார்மர் இல்லையா? தெரிஞ்சுக்காதங்கிற ரிஃபார்மர் இல்லையா அவரு சொல்லுங்க. பெரியார், பெரியார் ரிஃபார்மர் தான். ரிஃபார்மர் மட்டும் இல்ல, இந்த இதுல இந்த இடஒதுக்கீடு விஷயத்துல மிகப்பெரிய லெவல்ல இம்பாக்ட கொடுத்து அண்ணா அவரை மீட் பண்ணி இதுக்கு நான் சட்ட வடிவம் தர்றேன். இதுக்கு நான் வந்து அப்ப அம்பேத்கர் என்ன பண்ணாரு? இல்ல விட்டுபா, நீ அத புரிஞ்சுக்கணும். இல்ல ஒரு டென்த்ல தமிழ்நாடு யாருமே இல்ல, அவன் முடிஞ்ச வந்தாங்க பேசுறது. தமிழ்நாட்டோட அம்பேத்கர்னு பெரியார சொல்லுவாங்க, இந்தியாவோட பெரியார்னு அம்பேத்கர சொல்லுவாங்க. ஆமா ஆமா, மாத்தி மாத்தி சொல்லுவாங்க. அதுதான் எங்க நீங்க பாத்தீங்கன்னாலுமே, இப்ப நீங்க அந்த பக்கம் நார்த் இந்தியன் பக்கம் போயிட்டீங்கன்னா இவர் தான் பெரியார்னு சொல்லுவாங்க, சவுத் இந்தியன் பக்கம் வந்தீங்கன்னா அம்பேத்கர் தான் பெரியார்னு சொல்லி இப்படிதான் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்துல ரெண்டு பேருமே வெவ்வேறு இடத்துல இருந்தாங்க, ஆனா சிந்தனையாக்கம் ஒண்ணுதான். ரெண்டு பேத்துக்குமே ஒரே சிந்தனையில தான் ரெண்டு பேருமே பயணிச்சுட்டு இருந்தாங்க. அது என்ன பெரியார பத்தி பேசினா பாலிடிக்ஸ் பேசாதீங்கன்றது, அவர் என்ன என் பெரிய பொறுப்பா எனக்கு? அது இங்க நீங்க வந்து ஒரு வார்த்தை விட்டீங்கல்ல இப்ப எப்படி? அதுதான் அதனாலதான் போகணும். விட்டபாக்கு நாலு இன்னொரு பத்து பேர் வந்து பேசணும், ஓகேவா? வேணும்னு இதெல்லாம் பண்றது கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணுவாங்க விட்டபா, அங்க கான்ஃப்ளிக்ட்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த சுமூகமான டிராமா படங்கள் பிடிக்காது, அடாவடி தனங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள். அட பெரியார் பெரிய பருப்பெல்லாம் கிடையாது, ஆனா அவரை பத்தி நீ பேசுறதா நாலு விஷயம் தெரிஞ்சுட்டு வந்து பேசணும். அதுதான் அவர் பருப்பெல்லாம் இல்லைங்க, ஆனா பருப்பு நடிச்சுட்டு இருந்த பல பேர கடைஞ்சி எடுத்து நல்லா இருக்கு, நல்லா இருக்கு விட்டோபா. அவர் வந்து பெரிய பருப்பெல்லாம் கிடையாது, எல்லாரும் அவரை பத்தி பேசலாம், யாரு வேணாலும் பேசலாம், புரியுதா இல்லையா? அவர் மேல செருப்பு வீசினப்ப கூட கண்டு செருப்பு அதெல்லாம் சொல்லுங்க, அவர் சாமி இல்லன்றாருல அதுக்கு எதிரான நான். ஐயோ விடோபா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லைன்னு ஏன் சொன்னாருன்னா, இங்க வந்து கடவுள் பெயர்ல ஒரு பெரிய பொலிட்டிக்ஸே நடந்தது, அதனாலதான். வேற ஒண்ணும் கிடையாது, எல்லா மதத்தையுமே அவர் வந்து விமர்சனம் செஞ்சுக்காரு, எல்லா மதத்திலயுமே. சரி கடவுள் இல்லைன்னு சொல்றது எதுக்கு கோயிலுக்குள்ளே கடவுள் இல்லைன்னு சொல்றதுல, ஏன் அந்த மக்களை கோயிலுக்குள்ள கூட்டு போய் நீ கடவுளை வணங்குன்னு கூப்பிட்டு போனாரு? அவ்வளவுதான், அடிக்கடி சொல்றதுதான். You cannot agree 100% with a man, you cannot disagree. இப்போ கடவுள் இல்லைன்னு சொன்னா இல்லையா, உன் கடவுளை மட்டும் இல்ல என் கடவுளையும் சேர்த்துதான் இல்லைன்னு சொன்னா இல்ல, நான் என் கடவுளும் கூட இல்ல கடவுள் நான் முஸ்லீம் எல்லாத்தையும் விட்டுருக்கேன், கடவுளே இல்லைன்றவன நான் பேச அசிங்கமா தான் கேட்பேன்.
ஏற்கல. அதுக்காக இந்த மாதிரி அவர் பெரிய பருப்பா அப்படின்னு கேட்கலையா, அவர் பெரிய பருப்பே கிடையாது. எல்லாரும் அவரை பத்தி விமர்சிக்கலாம், அவட்ட நேருக்கு நேராவே வந்து கேள்வி கேட்டுட்டாங்க, நேருக்கு நேராவே மூஞ்சில் அடிச்ச மாதிரி எல்லாத்துக்கும் பொறுமையா தான் பதில் சொல்லியிருக்காரு அந்த அவர் உயிரோட இருந்த காலத்திலேயே. தாராளமா அவர் பெரிய பருப்பெல்லாம் கிடையாது உண்மையிலே சொல்றேன், ஆனா அவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிட்டு கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டாரு எனக்கு தெரியும் ப்ரோ. ஆனா நான் அவர் நன்மையை நான் பேசணும்னு விரும்பல, அவர் பண்ண நன்மையை நான் பேசணும்னு விரும்பல, அவ்வளவுதான். பண்ண நன்மையை பேச விரும்பல அப்படின்னா ஆமா கேட்கவே இல்லை. அப்போ நீ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏதாவது வந்து அடம் பிடிச்சிட்டு நான் சொன்னேன்ல, இந்த அடாவடித்தனம் பண்றதுக்காகவே ரவுடித்தனம் பண்றதுக்காகவே பேசுறதுக்காக இந்த டாபிக் எழுதுறேன். ஒருத்தனை பத்தி பேசணும்னா அனலிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல வை, அவர் என்ன செஞ்சு அனலிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் தான் நான் கேக்குறேன். அந்த கொள்கை ரீதியா நான் எதிர்ப்பு, பயங்கரமான எதிர்ப்பாளி. ஆமாப்பா அவர். சரி நான் ஒண்ணு சொல்றேன், நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன், அதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லிட்டு நீ அவர் தாராளம் உன்னோட சேர்ந்து நானும் எதிர்க்கிறேன் வா அவரை. அவர் ஏன் கடவுள் இல்லைன்னு சொன்னார், அதுக்கு பதில் சொல்லு. ஏன் கடவுள் இல்லைன்னு எந்த பாயிண்ட்ல சொன்னார், ஏன் சொன்னார்? அதுதான் கோரி ப்ரோ ரீசன் சொன்னாரு, அதுக்கு தான் சொன்னாரு. அப்ப அது யாருடைய பிரச்சனை? எங்கிட்டயும் இருக்குது, உங்ககிட்டயும் இருக்குது, எல்லாத்தையும் இருக்குது. எல்லா மதத்தையும் தான் விமர்சனம் பண்ணிருக்காரு, எல்லா இதுலயுமே சிக்கல்கள் இருக்கிறதா அவர் சொல்றாரு. அத்தனை மதத்தையும் நீ மதத்தையே இழுக்காத ப்ரோ. இங்க சாமின்ற நான் மதமாவே பாக்கல, அத நீ கடவுள்னு மட்டும் ஒரு விஷயத்த வச்சுக்கோ, அவ்வளவுதான். அவருக்கு நம்பிக்கை இல்லைன்னா அந்த அதுக்கு பின்னாடி நடந்த அத்துமீறல்கள் அவ்வளவு நடந்தது, அதனால அவருக்கு நம்பிக்கை இல்ல. ஏன் கடவுள் சுரேந்தர் கடவுள் சுரேந்தர் கடவுள் இருக்குதுங்கிறாரு, நான் கடவுள் இருக்குதுங்கிறேன், விட்டோபா கடவுள் இருக்குதுங்கிறான், எட்வின் கடவுள் இருக்குதுங்கிறாரு. சரி யார் கடவுள் இல்லைங்கிற உனக்கு என்ன சிக்கல் இதுல? உனக்கு என்ன அதுதான் நான் பேசுவேன், இருங்க. அது என்ன எனக்கு இழைஞ்சல்னா, இங்க ஒரு 1000 பேர் ஒரு நம்பிக்கைய வச்சுட்டு இருக்காங்கன்னா, அந்த நம்பிக்கைக்கு எதிராக பேசுறவன நான் வந்து ப்ளூ சட்டை மாறன் மாதிரி தான் பாப்பேன். இது என்னடா வழக்கம்? விடோபா விடோபா விடோபா, தேவகடிகள் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? விடோபா தேவகடிகள்னு சொல்வாங்கல்ல, அந்த சமூகம் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல ப்ரோ சொல்லுங்க. அது எல்லாம் பெரியார் ஏன் எதிர்த்தாரு, அதை ஏன் பெரியார் எதிர்த்தாரு? அந்த தேவகடிகள் சமூகத்துல இருந்து ஏன் பெண்களை விடுவிச்சு இப்ப வந்து அந்த தேவகடிகள் சமூகத்துக்குன்னு ஒரு தனி சட்டம் போட்டு, கிட்டத்தட்ட இந்தியாவிலேயே ஒரு தனி சட்டம் போட்டு தேவகடிகள் கூடிய அந்த முறையை ஒழிச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து நான் அம்பேத்கரையும் சொல்வேன், அதே போல அங்க இருக்கக்கூடிய பெரியாரையும் சொல்வேன், பெரியாருக்கு பின்னாடி இருந்த அந்த பெண்களையும் நான் சொல்லுவேன். அதுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னா, மதங்கக்கூடிய கடவுள் பெயரை வச்சுக்கிட்டு இங்கே ஆட்சி செஞ்ச சில ஆட்கள் செஞ்ச வேலை, அவ்வளவுதான். இங்க வந்து மதத்தை நம்ம எப்படி சொல்லுங்க, மதத்தை அவர் தவறு சொல்லல, தவறு சொல்லியிருந்தா கூட்டு போய் உள்ள கோயிலுக்குள்ள கூட்டு போய் அவங்க வணக்கம் கொடுக்க மாட்டாங்க. நீ அவர் மதத்தை பத்தி கூட பேசிக்கிட்டோம், கடவுள் இல்லைன்னு சொல்றதுதான் என் பிரச்சனை. அவர் ஒரு குறிப்பிட்ட வயசு வரையும் கடவுள் இருக்காருன்னு அவர் சொல்லிட்டு இருந்தாரு. சொல்லிருக்கீங்களா கடவுள் இல்லைன்ட்டு? அது ஒரு மைனாரிட்டி தான், முன்னாடியே சில பேர் எனக்கு தெரிஞ்ச ஆளு அவரு தான். இதுல ஒரு விஷயத்த நான் சொல்லணும், ராஜா ராம் மோகன் ராய் கேள்விப்பட்டிருப்பீங்க விடோபா,
பக்கா பிராமின். அவரே என்ன தெரியுமா, கடவுள் எல்லாம் கிடையாதுங்கன்னு அவரே சொன்னவரு. ஓப்பனா கடவுள் எல்லாம் கிடையாதுங்க, மனசுதாங்க கடவுள்னு சொன்னவரு. அம்பேத்கர் நீ எது ஏற்கிறியா? கடவுள் இல்ல, இப்ப என்ன சொல்ற? உங்களுக்கு இல்லைங்க, எனக்கு இருக்காரு, நான் எதிர்ப்பேன். அதுக்குதான் பாலிடிக்ஸ் பேசாதீங்கன்னு சொல்ல முடியாது. சரி ஓகே, பாரு அம்பேத்கர் வந்து ஏற்கிறியா எதிர்க்கிறியா? நீ எதிர்க்க ஒண்ணுமே இல்ல, அவர் பண்ணது ஒரு நல்ல விஷயம் அவ்வளவுதான். அம்பேத்கர் அம்பேத்கர் வந்து நீ எதிர்க்கிறதுக்கு எதுவும், நீ உன் பெர்ஸ்பெக்டிவ், நான் அம்பேத்கர் ஆதரிக்கிற அம்பேத்கர் வந்து இங்க ஒரு ஆபரேஷன் நடந்துட்டு இருந்தது ஒரு சாதாரண மேல. அந்த ஆபரேஷனுக்கு தான் அவர் வந்து ஒரு தீர்வு ஏற்படுத்தி கொடுத்தாரு. இல்ல இல்ல, இங்க ஒரு இருங்க முடிச்சுடுறேன். கடவுள் இருக்காருன்றதுனால எவனுக்கு எந்த அப்ரேஷனும் நடக்கல. காமன் ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பேசுறேன். நீ இந்த ஆல் பாலிடிக்ஸ் நடந்தது, இந்த அளவு எல்லாம் கெடுத்துட்டு வராதிங்க. அதை வச்சு ஒரு ஜாதி அரைச்சு கடவுள் அரசியல் நடந்தது. இல்ல இல்ல, அம்பேத்கர் பத்தி பேசலாம் விடோபா, நீங்க அதை விடுங்க. அம்பேத்கர் நீங்க பிடிச்சதுன்னு சொன்னீங்கல்ல, எனக்கும் பிடிக்கும். எங்க பிடிக்காதுன்னு இல்ல இல்ல, பிடிக்கும் உங்களுக்கு. பிடிக்காதும் இல்ல, எனக்கு அவர் மேல அபிப்பிராயம் இல்ல. அவர் வந்து நல்லது ஒரு இம்பாக்ட் பண்ணது உண்மையாக நல்லது. என்னங்க இப்பதாங்க அபிப்பிராயம் அவர் மேல எனக்கு இருக்குன்னு சொன்னீங்க, இப்ப இப்படியே மாத்துறீங்க. என்னங்க விடுப்பிராயம் எப்பா? நீங்க கேட்டதுக்கு அவரு அவரு மேல உனக்கு விமர்சனம் இருக்கான்ற பெர்ஸ்பெக்டிவ்ல தானே கேட்டீங்க. அந்த மாதிரி எனக்கு விமர்சனம் இல்ல. பெரியார்மலை பயமாகுதுங்கய்யா. You don't have knowledge about anything, but still we are interacting with you, right? But in the same way, you tell us, you don't even appreciate Ambedkar, Abhidhanai. You don't have criticism on him, at the same time, you don't appreciate him. I appreciate what he did on that reservation perspective. Okay, wow. Hey, this guy is attention-seeking, just leave him. He is making more fun now. இல்ல விட்டோபாட்ல உனக்கு அந்த சீரிஸ் அதோட வேல்யூ தெரியல. பெரிய செலிபிரிட்டி இல்ல, அப்ப ஏன் நீ அவங்கள தேவையில்லாம இப்ப இழுத்துட்டு வந்து பேசிட்டு இல்ல? லஞ்ச்ரி சொல்றாங்களே, திஸ் கைஸ் டிஸ்கஸ்டிங். பெரியார் இஸ் டிஸ்கஸ்டிங் மேன். அவன் சொன்ன கொள்கை எனக்கு எதிரா இருக்கு. உங்களுக்கு உனக்கு எதிரா பேசணும்னா இப்ப டிஸ்கஸ்டிங் நீங்க பாத்தியா? அதேதான் எனக்கு எதிரா இருக்கு. எனக்கு அவர் மனித நீ எடுத்துக்கிற மாதிரி நான் ஏன் எடுத்துக்கணும்? நான் எதிரா தான் பேசுவேன் அவருக்கு. தாராளமா பேசு. நான் சொன்ன கொள்கையில ஏதாவது தப்பு இருக்காப்பா? அவர் சொன்ன கொள்கை வந்து
ஒரு கொள்கையா எல்லா இடத்துலயும் ஒரு முன் வச்சாரான்னு எனக்கு தெரியலையே. கடவுள் இல்லன்றது அவர் நம்பினாரு, எல்லா இடத்துலயும் இல்ல ஒரு கொள்கையாவே வச்சிருந்தாரான்னு எனக்கு தெரியல. இல்ல கடவுள் இல்லைன்னு எதனால சொன்னாருன்னா, அதுதான் மாம்சம் நான் சொல்றேன். கடவுள் இல்லைன்னு சொன்னது காரணம் அங்க இருந்தபடியே அந்த சாதிய ஒடுக்குமுறை தான் முக்கிய காரணம். அதாவது இவன் மேலானவன் கீழானவன் சொல்லி ஒதுக்கி வச்சு அவனை கோயிலுக்குள்ள விடாம நிறைய அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சில சாதியினருக்கு மட்டுமே ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்த காலகட்டத்துல அவங்க வேற ஏன்னா உங்களை காப்பாத்தவே வரலையடா அவன் என்னடா கடவுள் அப்படிங்கிற மாதிரி. ஒரு நிமிஷம், அந்த பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ராஜாஜி வந்து ஸ்கூல்ல படிக்கிறது வந்து எஃப்சிக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு சொன்னனாலதான் காங்கிரஸ்ல இருந்த காமராஜரை தோக்கடிக்க வேண்டிய நிலைமை அங்கதான் உருவாச்சு. நீ வந்து எடுத்தவன காமராஜரே தோக்கடிச்ச மக்கள் தானே எல்லாம் பேசக்கூடாது. காமராஜர் கூட இருந்து ராஜாஜி, அது காமராசரே ராஜாஜிக்கு எகெயின்ஸ்டா தான் இருந்தாரு. அவரால் ஒன்னும் பண்ண முடியாது. பெரியாருக்கு இருக்கக்கூடிய கோடானி கோடி பேர் அவரை எழுத்து எழுத்து டயர்டாவி இன்னைக்கு அவர் போட்டோவை பார்த்தா பயந்துட்டு இருக்க. அதுல நீ ஒரு ஒன் ஆஃப் தி மெம்பரா இருந்துட்டு போவேன், அதுல ஒன்னும் பிரச்சனை இல்ல. பெரியதுனால உனக்கு தான் வந்துட்டு வெளிச்சம் கிடைக்கும், பெரியாருக்கு எந்த இதுவும் கிடைக்கும். அவரை எதிர்க்கிற நிறைய பேர்ல நீ ஒரு ஒன் ஆஃப் த ஆல், அவ்வளவுதான் வச்சுக்கோங்க. அவரை எதிர்த்து எனக்கு நீங்க சொல்றேன், அவரை எதிர்த்து நான் ஒரு போஸ்டோ நான் போடல. அவர் கடவுள் எதிர்க்கிறதுன்னு சொன்னது இப்ப எனக்கு அந்த பாயிண்ட் வந்து நான் சப்போர்ட் பண்ணல. பட் அவர் ஒரு சில நல்லதும் பண்ணிருக்காரு, அதுவும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். அது ஒன்ன வச்சே கம்ப்ளீட்டா அவரை ஜட்ஜ் பண்ணாதன்னு சொல்றேன் நான். இல்ல இப்ப அவங்க சொன்ன நல்லதை நான் இல்ல வேண்டான்னு சொன்னேன் ஏதாச்சும். சரி, அவர் என்ன நல்லது பண்ணிருக்காருன்னு ரெண்டு பாயிண்ட். அவங்க தான் அந்த சொன்னாங்களே அந்த ரிசர்வேஷனுக்கு அவங்க தான் முதல் முதல் இனிஷியேட்டிவ் ஸ்டெப் எடுத்தாங்கன்ட்டு. அதுல நான் எதுவுமே குறை சொல்லலையே. ஜாதி இதுக்கு அவங்க தான் முதல் இனிஷியேட் ஸ்டெப் எடுத்தாங்கன்னு சொல்றாங்க, அதுல நான் எதுவுமே குறை சொல்லியே. எனக்கு ஒரு ஸ்டெப்பு ஒருத்த அதிகமா எனக்கு அகேன்ஸ்டா ஒன்னு பேசுறானா, அவனுக்கு நான் அகேன்ஸ்டா தான் பேசுவேன். அப்ப அதே ஸ்டாண்டர்ட்ல அம்பேத்கருக்கும் இருக்கணும். உங்களுக்கு எல்லாம் ஒரு கொள்கை இருக்குல்லப்பா, உங்களுக்கு உங்க கொள்கையை நீங்க வந்து எப்படி வேணா தூக்கி போடுவீங்க. எனக்கு ஒரு கொள்கை இருக்கு, அந்த கொள்கைக்கு எதிரா நான் அவன் பேசியிருக்கான். நான் அப்படிதான் உனக்கு ஆப்போசிட் அவர் என்ன பேசுறாரு இல்ல, யாரு யாரு அது யாரு எதிர்த்து பேசியிருக்கா விட்டோமா? கடவுள் இல்லன்னாரு, அது எனக்கு அது ஏன் அது ஏன் சொன்னாருன்னு தெரியுமா? இப்போ ஒரு அரசியல் அவர் கடவுள் மறுப்பே என்று கடவுள் மறுப்புன்றதே எதனால எதனால கொண்டு வந்தாருன்னு தெரியுமா? இல்ல சும்மா தெரியாம தான் பேசுறீங்களா? என்ன இலவுக்கு வேணா கொண்டு வரட்டும், ஒரு மெஜாரிட்டிக்கு எதிரா வந்து அவர் சொன்னது அது அது எதுக்கு அது எதுக்கு அது அது எதுக்குனால நீ தெரிஞ்சு இருந்தீங்களா? ஏன் சொல்லிருப்பாரு அப்படி? ஏன் அது அது தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹி இஸ் நாட் எ பொலிட்டீஷியன், ஹி இஸ் எ ஆக்டிவிஸ்ட், சோஷியல் ஆக்டிவிஸ்ட். ஹி இஸ் ஸ்பீக்கிங் ரப்பிஷ். அங்க தான் ப்ராப்ளம். சோஷியல் ஆக்டிவிஸ்ட் வந்து அந்த சோஷியலி ரெஸ்பான்சிபிளா பேசணும் மேடம், புரியுதாங்க? எல்லா சோஷியல் ஆக்டிவிஸ்டும் என்னங்க சோஷியல் ரெஸ்பான்சிபிள் இல்லாம பேசுறது? கொஞ்சம் அத சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறேங்க. நீங்க சொல்றீங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல, அது என்ன நீங்க சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இத்தவங்க எனக்கு அப்படி ஒண்ணும் தெரியல. சொன்னாருன்னு ஒரு இது இருக்குல்ல, அதெல்லாம் நீங்க படிச்சிருக்கீங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எங்களுக்கு. அவ்வளவுதான், என்ன இதுக்கு வேணா சொல்லட்டும், நான் அதை ஏத்துக்க மாட்டேன்னு தான் நான் நிப்பேன். அதுதான் சொல்றேன். தெரியுமான்னு கேட்டேன். இவர் கோவில்ல உடல அந்த விஷயம்
அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல ஒரு ஏற்றத்தாழ்வு எல்லாமே இருக்கு. அதெல்லாம் ப்ரோ மனுஷன் மிதிக்குது பாத்தீங்களா, அதெல்லாம் நடுரோட்ல வீசி எரிச்சு பெண்களை வந்து அந்த இடத்துல இருந்து நீங்க இனிமேல் அடிமை எல்லாம் கிடையாது, நீங்க இனிமேல் நீங்க யாருக்குமே எப்பயுமே அடிமை கிடையாது, எந்த சாதியுமே வந்து கிடையாதுன்னு சொல்லி அவர் பெரிய ஒரு போராட்டமே கிளர்ச்சி நடத்தினவருங்க அம்பேத்கர் எல்லாம். சும்மா இல்லைங்க, இவரு பரவாயில்ல, அவர்லாம் கக்கடா எதிரே இல்லையப்பா. அது இருக்கு உங்களோட, அது கரெக்ட் தான். ஆனா அது அவர் ஏன் அதெல்லாம் பண்ணாருன்றது கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டியா? எனக்கு கடவுள் இல்லைன்னு சொன்னதுதான் பிரச்சனையே, என்ன இதுக்கு வேணா பண்ணட்டா அப்படி சொல்லக்கூடாதுன்னா இருக்கு இல்லைன்னு சொல்றது வந்து. ஐ யூ ஆர் எக்ஸ்பிளைனிங் அபௌட் திஸ் இஷ்யூ வித் மிஸ்டர் சங்கி. புரிஞ்சுக்கங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. அவர் ஏன் சொன்னாரு, அவர் எதனால அதெல்லாம் பண்ணாரு அப்படின்றத கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்கன்ற அவரை பத்தி. இல்ல இல்ல, ஒரே நிமிஷம் விட்டு ஒரு நிமிஷம். எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை எல்லாம் கிடையாது, ஓகேவா? ஆனா எனக்கு வந்து பெரியார் பேசுனதுல வந்து எனக்கு ஒரு இது வந்து எனக்கு வந்து உடன்பாடு இல்லை அப்படின்னா, இந்த கடவுள் விஷயத்துல எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அவர் ஒரு சார் ஒரு 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 வித ஒரு சில கடவுள் மட்டும்தான் அதுக்கு எகெயின்ஸ்டா பேசின மாதிரி எனக்கு ஒரு தோணும், ஓகேவா? எல்லா கடவுளையும் இல்ல எல்லா மதத்தையும் விமர்சித்த மாதிரி எனக்கு தெரியல. மேபி அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சா அதை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைங்க, ஓகேவா? எனக்கு அது பத்தி இல்ல. நீங்க சொல்றத நான் இப்ப வரேன். இப்ப டிஎம்கே பண்றதும் அதேதான். இப்ப டிஎம்கே பண்றதும் அதேதான். அதாவது இல்ல மாம் இல்ல இல்ல, அதுல வந்து நான் எப்படி நம்பகன்படுவேன்னு பாத்தீங்கன்னா, நான் அந்த தீக்கா அந்த இதெல்லாம் அலுவலகத்தெல்லாம் நான் அதிகமா நான் பாத்துருக்கேன். எங்கன்னா அந்த மேட்டூர் பகுதியில போகும்போது அதிகம் அங்க இருக்கும் அந்த சூரோட்டில என்ன தெரிவிப்பாங்க, பரிசுத்த ஆவியினால் வேகப்படும், சரி, பரிசுத்த ஆவியினால் ரட்சிக்கப்படும் ஆண்டவரே, உன் பரிசுத்த ஆவியை வச்சு ஒரு இட்லி வேக வச்சு காட்டுங்கடா பாக்கலாம்னு போட்டு எழுதிருப்பாரு. கீழே தந்தை பெரியார்னு போட்டிருக்கோம். எல்லா மதத்தையுமே விமர்சிச்சாங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அது பிற்போக்குத்தனமான ஒரு விஷயத்தை தான் மதத்துல வந்து எல்லா மதத்தையுமே விமர்சிச்சிருக்காங்க. கொண்டு வரலப்பா, நான் மறுபடியும் சொல்லிடுறேன், இருங்க. நான் கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு சொல்றதுனால சங்கினா பரவாயில்ல, சங்கியாவே இருந்துட்டு போறேன். இப்போ நான் முடிச்சிடறேன் ஒரே நிமிஷம். கனி கோரை ப்ரோ, கனி ப்ரோ, நீங்க சொல்லியிருந்தீங்களா இப்போ அம்பேத்கர் ஒண்ணு பண்ணாரு இல்ல பெரியாரே அந்த இந்த ஜாதி இதுல பண்ணாரு இல்லையா, அது வந்து ஏன்னா ஒரு காமன் அஜெண்டா பெர்ஸ்பெக்டிவ்ல இல்ல காமன் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ்ல அங்க ஒரு அப்ரேஷன் நடந்திருந்தது, ஓகேவா? அப்ரேஷன் கிரியேட் அந்த ஜாதின்ற ஒரு டிவைட் ஃபேக்டர்னால அங்க ஒரு அப்ரேஷன் நடந்துருந்தது. அதுல வந்து இந்த எஜுகேஷன் கோவிலுக்கு போறது இல்ல வேற எங்கேயாச்சும் முடிச்சுடுறேன். அந்த இதுல வந்து கோவில் எஜுகேஷன் ஒரு வந்து ஒரு பிகெஸ்ட் ஐடென்டிட்டியா வச்சுக்கிட்டு இவனுங்க வந்து இத வந்து இந்த ஜாதி மூலமா தான் அது நடந்தது, இதெல்லாம் நடக்க கூடாது, இந்த எஃப்சிக்கு தான் இதெல்லாம் கிடைக்கணும், இந்த சின்ன காஸ்டுக்கு வந்து இதெல்லாம் கிடைக்க கூடாதுன்னு ஒரு இதுவை கிரியேட் பண்ணாங்க, புரியுதா? அந்த ஜாதி விஷயத்த ஒழிக்கிறதுக்கு இவங்க பண்ணது எல்லாமே நல்ல விஷயம்தான். ஆனா இந்த ஜாதி விஷயத்தினால இந்த கடவுள் விஷயத்தினால எதுவும் மாறல. இல்ல இல்ல, இது நான் சொல்லக்கூடாது, இது சொன்னா தப்பு. பட் இது ஏன் கருத்து இல்ல, பெரியார பத்தி பேசிட்டு இருக்கிறனால அவரு என்ன சொல்றாருன்னு சொல்றதுனால நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். யாரும் இதை தப்பா எடுத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. ஜாதி மேட்ரே கடவுள் மூலமா தான் வருது,
கடவுளின் பெயராலதான் அந்த ஜாதியே பிரிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கறது இல்ல. அதுதான் மனுஸ்மிதி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. அந்த மனுஸ்மிதி மூலமா தான் கடவுள் வந்து முத முதல்ல அங்க வருது. கடவுள் வந்ததுக்கு அப்புறம் தான் அங்க வந்து பல மனிதனுக்குள்ள பிளவு ஏற்படுது. நீ மேல பிறந்தவன், நீ கீழே பிறந்தவன், நீ சைட்ல பிறந்தவன், நீ கீழே அதுக்கு கீழே பிறந்தவன் சொல்லி ஒரு தீர்வு கிரியேட் பண்றாங்க. இந்த மனுஸ்மிதி இதெல்லாம் நமக்கு தமிழ்நாட்டுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல. எனக்கு இந்த வார்த்தையே தெரியாது. ஓகேவா? இப்ப எங்க அம்மா இல்ல எங்க பாட்டு தாத்தா பாட்டி அவங்க கிட்ட எல்லாம் போய் கேட்டா இந்த என்ன வார்த்தை அவங்களுக்கு அது தெரியவே தெரியாது. இந்த ஸ்மைலி போட்டாங்கல்ல சைது ப்ரோ, நான் கேட்டதுல வந்து ஏதாச்சும் தப்பு இருந்ததா? அந்த இது ஜாதியினாலதானே இங்க ஒரு ஐடென்டிட்டி அர்த்தம் என்ன இது? இதுக்கு சம்பந்தமே இல்ல. உன்னைய சங்கின்னு எடுத்துக்கிறதா அல்லது ஒண்ணுன்னு தெரியாத பச்சை பாலகன் எடுத்துக்கிறதா எப்படிங்கிறது எனக்கு தெரியல. விழி பிதுங்கி போய் வந்துட்டு நிக்கிறேன். அதாவது எப்படி இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மதமே சொல்லுது. அப்ப நான் வந்து வேற அடி வேற எடுக்கிறது ப்ரோ. விட்டோபாக்கு நிறைய தெரியல ப்ரோ, அதுதான் எனக்கு தெரியுது அவர் பேசுறது. அதனால ப்ரோ இவன் என்ன மோட்ல இருக்கான் தெரியுமா? ஒரு கவ், அதாவது ஒரு மாடு, அதை கட்டி போட்டு அது தாய்கிட்ட வந்து பாலை புடுங்கி குடிக்கிறீங்களான் பேசுறான் ப்ரோ. நானும் என்னதான் ஒரு கருத்து சொல்லலாம்னு பாக்குறேன். எதையாவது தெளிவா சொல்றானா? நீ சொன்னது ஏதாவது, நீ சொன்னது உனக்கு சரியா பட்டுச்சா? இங்க இருக்கா இன்னைக்கு இன்னைக்கு உள்ளத வச்சு பேசுறாருன்னு நினைக்கிறேன். இன்னொன்னு, அது எப்படி இருந்துச்சு இன்னைக்குமே நிறைய விஷயம் மாறாம இருக்கு. அதுவும் அவருக்கு தெரியுமா? இருங்கப்பா, ஜாதிக்கும் அவருடைய கடவுளுக்கும் என்ன சம்பந்தம்ப்பா சொல்லுங்கப்பா? அதுக்கு கேட்டீங்க பாத்தீங்களா? இது சரியான பதில். அது எனக்கு ஏற்று ஏற்படுதா இல்லையா நான் பேசிக்கிறேன். விடோபா விடோபா, மனுஸ்மிதி படிச்சிருந்தீங்கன்னா அதுல வந்து எனக்கு எரிக்கையா பெரியார் என்னையா மனுஸ்மிதி இல்ல ஆயிரத்தி 1000 வருஷமா இருந்தாரு. அதெல்லாம் படிச்சாருங்க, படிச்சுட்டுதாங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சாருங்க. அவங்க விட்டா அம்பேத்கர் புக்ல படிச்சதே நான் பேச மாட்டேயா? நீங்க என் கருத்து கிடையாது, யாரும் என்ன தவறா எடுத்துக்க மாட்டாங்க. நான் டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். பெரியார் என்ன சொன்னாருங்கிறது நான் உனக்கு சொல்லிடுறேன். அவரு ஜாதி நீ கேட்டல, அவர் என்ன சொல்றாருன்னா எல்லா இடத்துலயும் தீண்டாமையா இருக்குது. அவர் பாக்குறாரு, நோட்டீஸ் பண்றாரு. இவனையே இது குளத்துக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க. இவன் துணி மட்டுமே துவைச்சிட்டு இருக்கிறான். இவன் ஏன் படிக்க கூடாது? இவன் ஏன் கோயிலுக்குள்ள போக கூடாது? இவன் ஏன் இது பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்துட்டு இருந்தா முடியாதுங்க, போக கூடாதுங்க. இவன் கீழ் ஜாதி அப்படின்னு அப்படியே ஏன் கீழ் ஜாதின்னு பார்க்கும் பொழுது இல்லங்க, கடவுளே அப்படிதான் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேதங்கள் சாஸ்திரங்கள் புராணங்களை எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வச்சு இப்படி தாங்க எங்க மதம் சொல்லுது. அப்பனா அந்த கடவுளே எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டாரு. அந்த கடவுளே தேவையில்லைன்னா உனக்கு எதிரானவன் நானு, அவ்வளவுதான். முடிஞ்சிருச்சு. ஐயோ, நீதான் கேட்ட ஜாதிக்கும் இதுக்கும் என்ன கனெக்ஷன்? எதனால அவர் வந்து ஜாதியை மட்டும், அவர் வந்து ஈக்வாலிட்டியை மட்டும் போதிக்க வேண்டியதுனே? ஒய் அப்போஸ்ட் காட்ன்னு கேட்ட அந்த இன்இக்வாலிட்டியவே காடு தான் சொல்றாரு. அவர் சொல்றாரு, பெரியார் சொல்றாரு. எந்த காடு சொல்லிச்சு அத? விட்டோபா ஒரே ஒரு கருத்து தான், வேதங்கள் சாஸ்திரங்கள் அதுதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க நிறைய அந்த டைம்ல எல்லாம் எல்லாருமே. இஸ்லாத்திலயுமே அவர் சொல்றாரு, இஸ்லாத்திலயுமே அவர் வந்து எல்லா விமர்சனமும் வைக்கிறாரு. கிறிஸ்டியானிட்டியில எல்லா விமர்சனமும் வைக்கிறாரு. அது எல்லாத்தையுமே வச்சிருக்காரு. உனக்கு வேணும்னா நான் அது எல்லாத்தையுமே உனக்கு சொல்றேன். எல்லா மதத்தையும் எதிர்த்தாரு அவரு. சொல்லுடா சச்சினே. டே, எனக்கு என்ன டவுட்னா, டெய்லி நைட் வந்துடுற, நீ ஒன்னு ஸ்பேஸ் போடுற, நீ ஸ்பேஸ்ல இருக்க, டெய்லி கேங் பேங் வாங்குற, காலையில எந்திரிக்கிற, திரும்ப நைட்டு வர, ஸ்பேஸ போடுற, திரும்ப வாங்குற, நினைப்பியா இல்ல
இல்ல உண்மையாவே உன்னோட தாட்ஸ் எல்லாம் வந்துட்டு டுவர்ட்ஸ் அது பக்கமா தான் இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். என் தாட்ஸ் கடவுளுக்கு எதிர பெரியாருக்கு எதிரானதுதான். அவ்வளவுதான் இல்ல இல்ல விட்டப்பா, அவர் செஞ்சது நல்லதையும் தெரிஞ்சுக்கணும் ஓகேவா. நம்ம ஒரு பாயிண்ட் நமக்கு முரணா பேசிட்டாரு அப்படிங்கறதுக்காக அவரு வந்து கெட்டவரில் அவர் பேசுறது எல்லாருமே 100% வந்து 100% பியூரா இருக்க மாட்டாங்க. அதுல அவர் செஞ்ச நல்லதும் நிறைய இருக்கு, அதெல்லாம் படிக்கணும், நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும். இல்ல கனி ப்ரோ, நல்லது தெரிஞ்சு நான் அவரை போதிக்க போறது இல்ல, இங்க கெட்டதுதான் இங்க அவர் பேசும்போது அவர் மக்கள் மக்கள் வந்து இன்னைக்கும் கடவுளை நம்புறாங்க. அவர் சொன்னதுனால கடவுள், ஆனா அவர் கடவுளை நம்புறவங்களே பெரியார நிறைய பேர் கடவுள் இல்ல இல்ல அவர் கடவுள் இல்லைன்னு சொன்னாரா இல்லையா? டோட்டல் தமிழ்நாடே வந்து ஏத்திசம் ஃபாலோ பண்ணுதா எல்லாரும்? இப்ப நான் வந்து பெரியார வந்துட்டு பாத்தீங்கன்னா வித் சம் இதோட வந்துட்டு அவருடைய கருத்துக்கள்ல எனக்கு சில கருத்துக்கள்ல எனக்கு வந்து மாற்று கருத்து இருக்குது. ஆனா நான் அவரை மதிக்கிறேன், பல விஷயங்கள்ல அவரை ஏற்கிறேன் ஓகேங்களா. அவர் வந்து இந்த சொசைட்டிக்கு செஞ்சது, அவர் ரிஃபார்மிங்கா பண்ணது எல்லாத்தையுமே நான் வந்துட்டு மதிக்கிறேன். 100% ஒரு ஆளை நீங்க வந்து ஏற்க முடியாது. ஆனா அவர் வந்து அவருடைய கொள்கையில வந்து காம்ப்ரமைஸ் இல்லாம இருந்தார். அவர் என்னன்னா சொல்றாரு, நான் வந்து ஜாதி வேற்றுப்பாடு இருக்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் தீண்டாம யாரும் அண்ணன் தண்ணி புழங்க மாட்டேங்கிறாங்க, இவ்வளவு தீண்டாம இருக்கு. அது எங்கன்னு வருதுன்னு பார்த்தா கடவுள் தான் சொல்றாரு, அப்ப நான் கடவுளை எதிர்க்கிறேங்கிறேன். ஆனா அதை பத்தி போஸ்டோ எதுவும் போட்டு உட்கார்ந்து இருக்க மாட்டேன். ஆனா அவரை பத்தி பேசும்போது எனக்கு எதிர, எனக்கு ஒரு கருத்தை அவர் எதிரா வச்சிருக்காருன்னா அந்த கருத்துக்கு அவனுக்கு எதிரா தான் நான் இருப்பேன். அதுதான் கமலஹாசன் கூட கடவுள் நம்பிக்கை இல்ல அதை பத்தி பேசியிருக்காரு. அவர் கூட ஒரு இதுல சொல்லியிருப்பாரு, அவனும் ஒரு லூசு தான். இல்ல இல்ல இருங்க இருங்க, கடவுள் நாளைக்கு எதிரில வந்து என் இல்ல இல்ல கடவுள் என் எதிரில நாளைக்கு வந்து நின்னா கூட நான் கையெடுத்து கும்பிட மாட்டேன். கை கொடுத்துட்டு சுனாமி வரும்போது போர் நடக்கும் போதெல்லாம் எங்க போவீங்கன்னு சொன்னாரு. என்ன பார்த்து அவர் லூசுன்னு நினைப்பாரு? வித்தியாசம் அவரோட கோபம் தானே, அதுதான் அவர் வந்து என்ன லூசுன்னு நினைக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். கிட்டத்தட்ட நீயும் பெரியாரும் ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு மீட் பண்றீங்க. அந்த பாயிண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட், அதை நான் உனக்கு சொல்றேன். இப்ப நீ சொல்ற எனக்கு எதிரா கருத்து வச்சா அவனை நான் அடிப்பேன் சொல்றேன் இல்லையா? பெரியார் என்ன பார்த்தாருன்னா, இந்த கடவுள் எனக்கு எதிரா கருத்து வைக்கிறாரு, என்னைய சூத்திரம் கீழ் ஜாதி பயன்னு சொல்றாப்புல, என்னைய வந்து கீழ் ஜாதிக்கு பிறந்த நீ எல்லாம் இப்படித்தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எனக்கு எதிரா கருத்து வச்சிட்டான்டான்னு சொல்லி டக்குனு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இல்ல இல்ல இன்னொன்னு சொல்றேன், சொல்ல போனா அன்றைய காலகட்டத்துல ஒரு உயர் சமூகத்தை சேர்ந்தவர் தான் பெரியாரும் கூட. ஆனா அவர் என்ன பண்ணாருன்னா, நான் உயர் சமூகமும் கிடையாது, ஒரு மண்டாங்கட்டியும் கிடையாது, நான் ஒரு மனுஷன், ஏன் ஒரு சக மனுஷன் அடிமைப்பட்டு எனக்குன்னா மக்களை சொல்றேன், மக்கள் பெருவாரியான மக்கள் வந்துட்டு சொல்றேன். எனக்குன்னா அவருடைய பெரியாரு வந்து கம்ஃபர்டபுளா இருந்தாரு. இஸ் பார்ன் அண்ட் பிராட் அப் இன் எ ரிச் ஃபேமிலி, அவருக்கு வந்து பார்ன் வித் சில்வர் ஸ்பூன், நிறைய சொத்து பத்துகள் எல்லாம் இருந்தது. அவர் ஒண்ணுமே இல்ல. இப்போ பெரியார் வந்து எனக்கு எதிராக இருந்தானா, என் முன்னாடி இருந்திருந்தாருன்னா நான் கடவுள் இருக்குன்னா அவன் என்ன லூசுன்னு தான் நினைச்சிருப்பான். அதே மாதிரிதான் நான் லூசுன்னு நினைக்கிறேன். இதுல என்ன தப்புன்னு கேக்குறேன். நீங்க ரெண்டு பேரும் ரெண்டு லூசு சேர்ந்து ஆர்கியூ பண்ணும் போது அவர் ஒண்ணு லூசாக்கிட்டு போயிருவாரு. அவர் கிளீனா 4 பாயிண்ட் இப்போ உன்ட்ட ஆன்சர் இல்லையே. போட்டோம், நான் வந்து அவருக்கு எது இருந்தாலும் என் எதிரான ஸ்டாண்ட் மாறாது இல்லையா? அவர் என்ன லூசு கூட ஆக்கிக்கிட்டோம், ஆர்கியூமெண்ட் வந்து ரொம்ப சிம்பிள் இப்படிதான். என்ன செய்வீர் கடவுள் இருக்குதுன்னு சொல்லுவேன் முடிஞ்சிருச்சு. ஆனா நான் அதுக்கான ஏன் எதிரான ஸ்டாண்ட் மாறாது இல்லையா?
பெரியாரும் கிட்டத்தட்ட வந்துட்டு அவரை அட்டாக் பண்றாங்க, மனித குலத்தை அட்டாக் பண்றாங்கிறதுனாலதான் அப்பா அவர் சொல்லியிருக்காரு. நீங்க எல்லாம் உங்க ஸ்டாண்ட்ல நான் வரணும்னு எதிர்பார்க்கறீங்க, அதுக்காக தான் இவ்வளவு பேர் வந்து பேசுனீங்க. ஏன் ஸ்டாண்டுக்கு நீ வர தேவையில்லை, நீ பெரியாரும் சொல்லுங்க. பெரியார் பெரியார்கள் கடவுள் இல்லைன்னு மறுபடியும் பெரிய தப்பு பண்றீங்க பாத்தீங்களா. என்னைக்குமே நீங்க வந்து ஏன் ஸ்டாண்ட்ல நிக்கணும் அப்படின்னு நாங்க வந்து போரோ இன்டைரக்டா ஒண்ணு பேசுறதுன்னு ஒண்ணு இருக்கு. டிஸ்கஸ்டிங்னா என்னது புரியல, எதிரா பேசிட்டாரு அவர் மேல நீ சர மாதிரி விமர்சனம் வைக்கிறல்ல, அந்த லூசு பய அப்படின்னு சொல்றல்ல, நான் அப்படி சொல்லி அவர் என்ன லூசுன்னு நினைப்பாரு, நானும் அவர் லூசுன்னு நினைப்பேன் இந்த டாபிக்ல. இல்ல இல்ல, அவர் என்ன பெரிய பருப்பா பெரிய புடிங்கன்னு கேட்டல, அது யாருமே அஃபண்ட் ஆகல கரெக்டா. அந்த மாதிரி ஸ்ரீக்கு வந்து நீ பேசுறது டிஸ்கஸ்டிங்கா தெரிஞ்சிருக்குது அவ்வளவுதான். டிஸ்கஸ்டிங் எதுக்கு தெரிஞ்சது, அவங்களுக்கு எதிரான டாபிக்க நான் பேசிட்டு இருக்கேன், முட்டாள்தனமா பேசுற மாதிரி தெரிஞ்சிருக்கும்டா, அதனால டிஸ்கஸ்டிங். அது நான் முட்டாள்தனமா அவங்களுக்கு எதிரா இருந்ததுனால முட்டாள்தனமா தெரிஞ்சிருக்கும் அவ்வளவுதான். இல்லடா இல்லடா, இப்போ ஒண்ணுமே, இப்ப ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் பையன் கிட்ட ஒரு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் பையன் வந்துட்டு என்ன சொல்றதுன்னா கருத்தியல் ரீதியா ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க முடியாது, ஏன்னா அவனுடைய மூளை வளர்ச்சி அந்த அளவுக்கு தான் இருக்கும். என்ன கருத்து, கடவுள் இல்லைன்னு சொல்றதுல என்ன டிஃபெண்ட் பண்றீங்க நீங்க, யார் இங்க உங்க நான் திரும்ப வரேன், ஜாதிக்கும் மதத்துக்கும் என்னப்பா, ஜாதிக்கும் கடவுளுக்கும் என்னப்பா சொன்னாலும் ஜாதிக்கும் கடவுளுக்கும் என்னன்னு கேட்டியா, நான் பெரியார் என்ன சொன்னாரு நான் சொல்லட்டுமான்னு சொன்னா நீ சரி சொல்லுன்னு சொன்னியா, திரும்ப நான் சொன்னா இந்த இன்இக்வாலிட்டியே கடவுள் தான் சொல்றாரு, அதனால நான் கடவுளை எதுக்குறேன்னு சொன்னா கடைச்சு போச்சே, ஏன் எதுக்குறாரு ஏன் எதிர்த்தாருன்னு கேட்டியே, அதுக்கான ரீசன் சொல்லிட்டு இப்ப நீ சொல்லு. நான் கேட்டனா ஏன் எதிர்த்தாரு, நான் எங்கேயாச்சும் கேட்டேன் இந்த ஸ்பேஸ்ல. ஏற்றத்தாழ்வு எதுவுமே இல்லாம இருந்தா அவரையும் கடவுள் இல்லைன்ற அந்த கருத்தை சொல்ல போறாரு, அது சொல்லிருக்கவே தேவையில்லை, சொல்லிருக்கவே மாட்டாரு. என்ன இளவு இருந்தாலும் கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடாது, அது சொல்றதுக்கு ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம் கனி ப்ரோ சையத் ப்ரோ வேற யார்கிட்ட பேச என்ன ஸ்டாண்ட் வேணா இருக்கட்டும் ப்ரோ, நான் ஏன் ப்ரோ அந்த மெஜாரிட்டியே அப்படிதான் இருக்காங்கன்ற மெஜாரிட்டியே கடவுளை நம்புறவங்க தான் பெரியார ஆதரிப்பாங்க, கடவுளை ரொம்ப நம்புறவங்க இப்ப பெரியார ஆதரிப்பாங்க. அதனால நான் இருக்கிற இடம் தப்பா, என்ன பேசுனேன் எல்லாருமே கடவுள் பெரியார ஆதரிக்கிறாங்கல்ல, அது ஏன்னு தெரிஞ்சுக்கணுன்ற தெரியல உங்களுக்கு. எப்பா உங்களுக்கு அது புரியுதா, நான் தெரிஞ்சுக்கவே விரும்பல ப்ரோ, தெரிஞ்சுக்கிட்டாலும் அதுக்கப்புறம் வந்துட்டு
நீமே விட்டோமா கூட வந்து சீரியஸ் டிஸ்கஷன்லாம் பண்ணக்கூடாது, சிரிப்பு டிஸ்கஷன்லாம் பண்ணணும்னு ஒதுங்கி நீ அவன்கிட்ட போய். இல்ல இல்ல, நிறைய பேர் இப்ப உள்ளவங்க நிறைய பேர் இதே மாதிரிதாங்க பேசுறாங்க விட்டோபா மாதிரி, அவர் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டாரு அதுவே தப்பு எனக்கு அப்படின்னு பண்றாங்க. நாங்க நீங்க என்ன சொன்னாலும் இப்ப என்ன நான் உங்க பக்கம் வரணும்னு நினைக்கிறீங்களா அந்த கேள்வி கேட்பா? இல்ல இல்ல, அதான் சொல்றேன், அது நிறைய இப்ப ஒரு சிலர் இந்த மாதிரி சொல்லு, நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. ஒருத்தவங்க வந்து எதிரா இருக்கிறவங்க ஏன் டிஸ்கஸ்டிங் சொல்லுவாங்க, this guy speaking நான் வந்து அது வேண்டாம்னு யாரையாச்சும் சொன்னேன் நான் அப்படி ஏதாச்சும் நீங்க எல்லாம் ஏன் அந்த இடத்துல இருக்கீங்க, நான் ஒருத்தரையும் விமர்சனம் பண்ணல. இல்ல இல்ல, நான் சொல்றது கேளு, இங்க இருக்கிறவங்கள நான் யாரும் விமர்சனம் பண்ணல, நான் பெரியார மட்டும்தான் அவன் சொன்ன கருத்து எனக்கு எதிரானது, நான் அதனால அவனை எதிர்ப்பேன், என்ன இருந்தாலும் எதிர்ப்பேன்ட்டுதான் நான் பேசினது. இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன பேசினாங்க, நீ எதிர்க்கிறது வந்து இங்க எதிர்க்கிறாங்க அவ்வளவுதான், நீ எதிர்க்கிறது வந்துட்டு நீ தப்புன்னு சொல்றாங்க, அது தப்பு நீ ஒத்துக்க மாட்டேன். ஒரு பாயிண்ட் பேசணும்னா சரி தப்புன்னு பேசணும், நீ என்ன பேசுவ அப்ப நீங்க வந்துட்டு இன்னைக்கு தப்பு உங்க பக்கம் வர சொல்றீங்களான்னு கேப்ப, அதுக்கு நீ என்ன பதில் எதிர்க்கிற நான் எப்ப யூஸ் பண்ணேன்னு தெரிஞ்சுக்கோ சச்சினு. இங்க நான் தங்கி டிஸ்கஸ்டிங் இந்த பாயிண்ட் எல்லாம் சொல்லும் போது அவன் தெரியாம பேசுறான், ஏன்டா எனக்கு தெரியாமே பேசுறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு பாயிண்ட் தெரியும் அந்த நான் சொன்ன பாயிண்ட் எதுவும் தப்பு இல்ல, அவன் சொன்னானா இல்லையா அந்த பாயிண்ட எனக்கு உண்மையா விட்டோபா வந்து நிறைய விஷயம் தெரியாம பேசுறாருன்னு எனக்கு தோணுது, தவிர மத்தபடி அவரு அப்படிதான் எனக்கு தோணுது. இங்க பாருங்க கனி ப்ரோ, இட்ஸ் ஜஸ்ட் நார்மல் டே இந்த ஆபீஸ் ப்ரோ, பிஜேபி ப்ரோ, அப்புறம் ரிசர்வேஷன் சிஸ்டத்தை எதிர்க்கிறான் ப்ரோ, இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு போனா இது பெரியார எதிர்க்கிறதுலாம் ஒரு மேட்டரே இல்ல ப்ரோ. எனக்கு எதிரானது நான் அந்த அசிங்கமா பாக்குறேன், அதோடதான் ஸ்பீச்ச கேட்டேன். எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா, அந்த இன்னர் பிஜேபி ஸ்கிரீமிங் சொல்லிட்டு ஒரு தாட் தான் அப்படியே உள்ள இருந்து அப்படியே வெளிய கொட்டுது, அப்படியே ஸ்லோவா நீ பேசுறத பார்த்தா தப்பு இல்லடா. டேய், நீ வந்துட்டு பெரியார் இருக்கா தப்பு கிடையாது, பிஜேபி சப்போர்ட்டாங்கன்னா தப்பே கிடையாது, எதுவுமே தப்பு கிடையாதுரா. அப்படிதான் நீ என்ன பண்ணு, நீங்க சொல்லி கொடுக்கற இடத்துல நான் இல்ல, புரியுதா? எனக்கு பிஜேபினா சொல்லிட்டு நான் போயிடுவேன், இங்க நீங்க ரஜினி எதிர்த்ததே நான் எதிரா பேசிட்டு உட்கார்ந்து இருக்கேன், எதிர்த்து பேசணும்னு எனக்கு அவசியம் பயமே இல்ல. அதெல்லாம் பிஜேபின்னு சொல்றதுக்கு எனக்கு பயம் இல்ல, எனக்கு அது கொள்கையாவே பிடிக்காது. பிஜேபி ஜாதி மதம்னு பாக்குறது எனக்கு அது பிடிக்காது, அவ்வளவுதான் விஷயம். நீ கடவுள்ன்றதுக்கும் ஜாதிக்கும் மதத்துக்கும் டிஃபரன்ஸ் நிறைய இருக்கு, இங்க கடவுள் இருக்குன்றதுக்கும் அத புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல புரிதல் எடுத்துக்கோங்க நீங்க. கடவுளுக்கும் ஜாதிக்கும் வித்தியாசம் இருக்கு, மதத்துக்கும் வித்தியாசம் இருக்குன்ற நானு, கடவுளுக்கும் மதத்துக்கும் பா. விடோபா, நான் ஒண்ணு கேட்க விடோபா, எனக்கு பதில் மட்டும் சொல்லுங்க. கடவுள் தேடி என்ன சொல்றா, நீ கடவுளை எதிர்க்கிறதுக்கும் ஜாதி எதிர்க்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. ஜாதி எதிர்க்கிறதுக்குன்னே சொல்லப்பா, மதத்தை சொல்றேன்ப்பா, மதத்தையே ரிலீஜியனையே எதிர்க்கிறீங்க. எவ்வளவு அழகா பேசுறான் ப்ரோ, நீங்க ரொம்ப செய்ய ப்ளீஸ் நீ சொல்லி விட்டுறோம், ஒரு மதம் பெருசு இன்னொரு மதம் பேசுறது அந்த விஷயம் அந்த இதுலயே ஐடியாலஜி எனக்கு இல்ல. எந்த ரெண்டு விஷயத்தையும் நான் கடவுள் இருக்குன்னு சொல்றதையும் இந்து தான் பெருசுன்றதையும் நான் பிடிவு பண்ணல. ரெண்டு நிமிஷம் கொடுக்குறோம், ஏதோ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு சம்மந்தம் இல்லைனால அது என்ன விஷயம்?
அதான் மதம் இருக்கு, மதம் இருக்குன்னு சொல்றவனுக்கும் கடவுள் இருக்குன்றவனுக்கும் நம் சம்பந்தம் இல்லைன்றேன். நினைக்கிறீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீதான்டா சொன்னேன். சங்கீத வந்து ஏன் வேணாம் கேட்ட, அதுக்கு பதில மட்டும் தான் இப்ப சொன்னேன். நீ ஏதோ ரெண்டு விஷயத்துக்கு சம்பந்தம் இல்ல என்ன, எந்த விஷயம் கேட்டதுக்கு இந்த டாபிக் எங்க ஆரம்பிச்சது? நீ சங்கின்னு ஏன் ஒத்து பிஜேபின்னு ஏன் இது பண்றேன்னு கேட்டீங்க இல்லையா? அது தப்புனே வச்சுக்கடா, நான் உன்னை பேன் பண்றேன்டா, இங்க வந்துட்டு தூக்கு மேல இல்ல. அதுக்காக தான் இந்த பதில நான் சொன்னேன், மதத்துக்கும் மதத்தை நம்புறவனுக்கும் கடவுளை நம்புறதுக்கும் வித்தியாசம் இருக்குன்ட்டு, புரியுதா? மதத்தை நம்ப டேய், மதத்தை வச்சுதானா இங்க கடவுள் இருக்கு உனக்கு? எனக்கு அப்படி இல்ல. ஏய் முட்டா, என்ன பொறுத்தவரை, என்ன பொறுத்தவரைக்கும் கடவுள்ன்றதே வேற, என் ஐடியாலஜியே கடவுளுக்கு வேற. ஓகே விடுபா, உங்க ஐடியாலஜி கொஞ்சம் அப்படியே சொல்லுங்களே. கடவுள்னா என்னங்க? ஒரு குலம் ஒன்றே தேவன் போய்கிட்டு இருக்காங்க, அவனை விட்டுருங்க. ஓகே 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 ஓகே, அது தப்பு இல்ல, தப்பு இல்ல. அவன் இவ்வளவு நேரம் நீ இத சொல்லாத மாதிரி நீ என்ன, நீ என்ன சொல்லி இத, நீ இவ்வளவு நேரம் இத சொன்னியா? நீ எனக்கு ஒரு நம்பிக்கை, அந்த அந்த இடத்துல எந்த தலை இருந்தாலும் ஓகே, நீ அல்லாவையும் வச்சுக்கோ, இல்ல கிறிஸ்தியன் வச்சுக்கோ, பெரியார அவன் கடவுள் இல்லையே அவனையே நான் உங்களை மாதிரி, உங்களை மாதிரி எல்லாரும் இருந்தா பிரச்சனை வந்திருக்காது டோபா. இசை எங்க இருந்து வருது தெரியுமா சொல்லிட்டு வடிவேல்ட்ட ஒருத்த ஆரம்பிச்சு, அப்புறம் அவன் சொல்லுவான் பாருங்க எப்படி அழகா பொது அறிவுக்கு வந்துட்டாரு, தாவிக்கிட்டே இருக்காரு பாருங்க, பேசுங்க இன்னும் பேச்சு கொடுங்க, அறிவு வளரும் அப்படிங்கிற மாதிரி. பாடா விட்டோபா, செவன்த் வால் பிரேக்கிங். நீங்க இந்த ஸ்பேஸ்ல நடக்கிறது உலகமே பா கண்டி. சரி நீ சொல்லு, நீ வந்து கடவுளுக்கான ஐடியாலஜி இன்னும் எடுத்துறீ இல்ல? சன்ஸ்ரீ, நான் சிட்டுனே ஒரு வார்த்தை யூஸ் பண்ணல, எடுத்து வாங்க வேணா ரெக்கார்டிங். நீ சொல்லு, நீ வந்து நாங்க யாரா வேணா இருக்கட்டும், அல்லாவா இருக்கட்டும், இயேசுவா இருக்கட்டும், பெருமாளா இருக்கட்டும், அதுக்கு மேல வேற யாரோ இருக்காங்களோ யார வேணா எடுத்துட்டு வா. குருனா என்ன, குருநானக்கா இது, புத்தர், 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 இது மனித கடவுள் அஜித், சிங்க கடவுள் இருப்பாரு, மனித கடவுள் அஜித், யார வேணா எடுத்து வா. நான் வந்து கடவுள் என்றது அங்க உணர்றேன், நான் ஒரு இடத்த உணர்றேன்னா அது அந்த இடம் தான் எனக்கு கடவுள். அதுக்குதான் அதுக்குதான் எங்கால சொல்லியிருக்காரு அன்பே சிவம், அதான் உண்மையான கடவுள். போட்டாரியா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், அவங்க பிராண்டிங் ஒண்ணு. ப்ரோ இவன் இதுக்கு நீங்க செய்ய, ப்ரோ இதுக்கு நீங்க என்ன பதில தெரியும்? இதனாலதான் நான் பிஜேபி ஏன் ஒத்து பயப்படுறீங்கன்னு கேட்டீங்கயா? பிஜேபி அவன் ஹிந்துத்துவா தான் பெருசுன்றான், அது அந்த நம்பிக்கை எனக்கு இல்ல. உன்னோட ஸ்டேட்மெண்ட் லெஜிட்டா மதிச்சதுனால நான் செய்யத் ப்ரோ ஒரு கேள்வி கேட்க போறேன், கிளவுன் ஆகாம கொஞ்ச நேரம் கிடையாது. செய்யத் ப்ரோ இதுக்கு என்ன பதில வச்சிருக்கீங்க? எந்த எந்த இதுக்கு பதில்? அவன் ஒரு பதில் சொல்றானே, அவன் நான் மதத்தை நான் கொஞ்ச நேரம் போன நோண்டிட்டு இருந்தேன், அதை கேட்கவே இல்ல. அது அசிங்கப்படுத்திட்டாங்க. அந்த இடம் கடவுள், எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு, அது மத சார்ந்து இல்ல. பெரியார் கடவுள் இல்லன்னா நான் கடவுள் இருக்குன்றயா? அவ்வளவுதான் சம்பந்தம். திரும்ப திரும்ப எதுக்கு இல்ல, எதுக்கு இல்லன்னு ஒரு இக்கு வச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு புரியுது சச்சின், அவர் ஒரு ரீசனுக்காகவே சொன்னாரு, நான் ஒத்துக்கிறேன், அது ஒத்து
என்ன சொல்ற நீங்க பாருங்க, அவன் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ நிறைய பலன் பெற்றிருக்கான், வரம் பெற்றிருக்கான், அதெல்லாம் நம்ம அவனோட பர்சனல் லைஃப்ங்க. இல்ல இப்ப நானும் சாமி கும்பிடுறேன், கோயிலுக்கு எல்லாம் போறேன், அது வேற கணக்கு. உங்களுக்கு எதுவும் கொடுக்க மாட்டாருன்ற கோபம் தானே உங்களுக்கு, அது கிடைச்சு. என்ன குடுத்திருக்காருன்னு எனக்கு சிலது வந்து நடந்திருக்கு பாசிட்டிவா, அந்த விஷயம் நான் கடவுள்னால வந்தது நான் நம்புறேன். அன்பே சிவன் சொன்னதா பொய்யா? ஏங்க நீங்க இப்ப கமலுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாதீங்க, இருங்க ஒரு நிமிஷம். சரி அப்ப பெரியாருக்கு வந்து கடவுள் எதுவும் தரல, அதனால அவர் இல்லன்னாரு. அப்படி இல்ல, ஒரே நிமிஷம் கவின, நான் கேக்குறேன், அப்போ நீ தண்டமாடா, எல்லாமே உனக்கு கடவுள் தான் கொடுக்குறா என்ன? நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன், நான் வந்து டெட் பெட்ல இருக்கும்போது எனக்கு ஒரு விஷயம், அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள்லாம் எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை உருவாக்கிச்சு, அதனால நான் அந்த நம்பிக்கை அப்படியே நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். சரி நீ வந்து அது புரியுதா? அவ்வளவுதான். சோ இட்ஸ் கெட்டிங் ஓகே விட்டா பா, பர்சனல் சோ பர்சனல். இல்ல இல்ல அதுக்கெல்லாம் உனக்கு எல்லாம் உரிமை இருக்கு, அதனால நான் அமைதியா இருக்கேன் பாரு. அந்த உனக்கு கடவுள் இருக்காரு நீ நம்புற, நான் நம்புற, எல்லா உரிமையும் உனக்கு இருக்கு. ப்ளீஸ் ஸ்டாப் ஆஃப் திஸ் டிஸ்கஷன் அண்ட் விட்டோபா, ப்ளீஸ் ஸ்டாப் டிஸ்கஷன்ஸ். பெரியாரை விட்டுறா, விட்டா கழி அசா, நீ ஏதோ ஒண்ணு நீ நம்புற, அது ஏதோ சொல்லிவிட்டாரு, தெரியாம சொல்லிவிட்டாரு இவரு. ஏன் போட்டா அந்த மனுஷன் அவன் பாட்டுல இருக்கா, நீ அவர் நீ பாட்டுல இருக்க, அவ்வளவுதான். சரி எல்லாரும் மறக்காம டேக் போட்டுங்க, மென்டலா எனக்கு பாட கட்டணும். பட் ஆனா நீ உன் மேல வைக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு நீ வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி அஜிடேட்டடா இருக்க, அப்படி ஆகாத. அவங்க ஒண்ணு சொல்றாங்கன்னா அது தப்பா இருக்குங்கன்னு தான் சொல்லுவாங்க. அது தப்பா இருக்கோ இல்லையோ அது அவங்க சொல்றது அவங்க வியூ பாயிண்ட், நீ அதை எடுத்துக்கிறது எடுக்காதது உன்னோடது, அவ்வளவுதான். இப்ப ஒண்ணு இல்ல விடு, ஒண்ணுமே இல்ல, இரு ஒரே நிமிஷம், ஒண்ணு இல்ல, யாரையும் ஒரே கோரே ப்ரோ முடிச்சிடறேன். சச்சினே அதுதான் நீங்க சொல்றதுக்கு நான் வந்து டிஸ்கஸ்டிங் அந்த மாதிரி வார்த்தை என்னைக்காச்சும் நான் போட்டிருக்கேன். யார் மாதிரி உன்னை வந்து நான் உன்னை வந்து கேவலமா திட்டுவேன், அது வேற விஷயம். ஒன்னு சரி, நாங்க பேசுறதுக்கு நீ இப்ப சொல்லல. நீ என்ன சொன்னா, பெரியார் அப்படி சொன்னது ஷிட்னு நீ சொன்ன. சும்மா இல்ல அது, நீங்க உங்களுக்கு எப்படின்னு தெரியல, நிறைய பேருக்கு அது நீங்க அப்படி சொல்றது காயப்படுத்துறது. என்ன தப்பு நீ டென்ஷன் எய்தர் ரஜினி இல்லனா அஜித் பண்ணலனா கம்ப்ளீட்டா சாட்டிஸ்ஃபை ஆயிடுவாங்க. இல்ல இல்ல ஒரே ஒரு பொருத்தம் என்னன்னா, இப்ப இந்த இடத்துல ரஜினிய நீ பொம்பளை புரிக்கின்னு சொல்லத்துக்கும் ஆதாரத்தோட நீ பொம்பளை புரிக்கிதான் சொல்லத்துக்கு வித்தியாசம் இருக்குது. நான் கேக்குறது அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல இது எனக்கு புரியல, இந்த கண்டென்ட் எனக்கு புரியலையே, என்ன சொல்றீங்க எனக்கு புரியல. பின்னாடி என்ன வேணா விஷயம் இருக்கலாம், வின் பண்ணாங்களா இல்லையா அந்த மாதிரிதான் நானு
அவர் சொன்னாரா இல்லையான்னு மட்டும்தான் என் கேள்வி. அத இங்க சொன்னேன் நான் எதுவும் தப்பா கடவுளை நம்புறவரே முட்டாளன்னு சொல்லியிருக்காரு. கடவுளை நம்புவாங்க காட்டும் கண்டின்லாம் சொல்லி இருக்காப்ல. பட் ஆனா அது வந்து அவருடைய தாட் அது வந்து நான் எல்லாத்தையும் ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளவுதான் ஓகேவா. இல்ல பிரச்சனை இல்ல,